மத்தொன்னும் வேண்டா மனமே மதிலரங்கர் கத்தினம்மேய்த்த கடலினை கீழ் உத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடியெம்பெருமானை எப்பொழுதும் பேசு. பச்சமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிடும் வேண்டேன் அரங்கமாநகருளானே. பெரிய பெருமாளையே எல்லாமாக கொண்டவர் தொண்டரடிப்பொடியாழ்வார். மற்ற ஆழ்வார்களுக்கும் தொண்டரடிப்பொடியாழ்வாருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னால், மற்ற ஆழ்வார்கள் பல எம்பெருமான்களை கொண்டாடியுள்ளார்கள். ஸ்ரீ ராமாவதாரம் என்ன, பரமதம் என்ன, மத்துமுண்டான அவதாரங்கள் என்ன, இவற்றையெல்லாம் பலவாறு கொண்டாடி பாசுரங்களாக மங்களாசாசனம் பண்ண பெருமை மற்ற ஆழ்வார்களுக்கு உண்டு. ஆனால் அதை காட்டிலும் எம்பெருமான் ஒருவனாகவே பெரிய பெருமாள் ஒருவரையே எல்லாமாக கொண்ட பெருமை தொண்டரடிப்புடியாழ்வார மட்டுமே சாரும். பதின்மர்பாடும் பெருமாள்னு கொண்டாட்டம் திருவரங்கநாதருக்கு உண்டு. பத்து ஆழ்வார்களும் மங்களாசாசனம் பண்ணவர் அப்படிங்கிற பெருமை அவருக்கு உண்டு. திருவேங்கடமுடையான் அவருக்கு ஒன்பது ஆழ்வார்கள் மட்டுமே மங்களாசாசனம் பண்ணக்கூடியதான ஒரு நிலையை ஏற்படுத்தினவர் தொடரடிப்படியாழ்வார். ஒன்பது பேர் மட்டும்தான் அவருக்கு மங்களாசாசனம் பண்ணிருக்கா. ஒரே ஒரு ஆழ்வார் குறைச்சல் அப்படின்னு சொன்னா அது இந்த தொண்டரடிப்பொடியாழ்வார் தான் அத்தை விளைவித்தார். அப்ப இந்த தொண்டரடிப்பொடியாழ்வார் திருவரங்கநாதனிடத்திலேயே மண்டி கிடந்தார். இந்த பெரிய பெருமாளே எனக்கு எல்லாம், வேற தெய்வமே அவருக்கு தெரியாது, மத்தொன்னும் வேண்டா, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். மதில் அரங்கர் கற்றினக்கு மதில் அரங்கர்னு சொல்லப்படுகிற திருவரங்கநாதனிடத்திலேயே மண்டி கிடந்த பெருமை. கத்தினம்மேய்த்த கடலினைக்கு கடலினை கடலினை எம்பெருமானுடைய திருவடி நிலைகள், இரண்டு திருவடிகளும் பெருமானுடைய திருவடிகளிலே நம்ம ஆவாவா வீட்டில் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுவோம். கண்ணனோ ராமனோ பெருமாள் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய இட்ட தெய்வத்தை வைத்து நாம் ஆராதிக்கிற பொழுது அந்த திருவடி நிலைகளில் என்ன பண்ணுவோம், புஷ்பங்களை சேர்ப்போம். அந்த புஷ்பங்களை சேர்க்கிற போது கூட ஒரு புஷ்பத்தை காட்டிலும் மற்றொரு புஷ்பம் வேற விதமா இருக்கலாம், ஆனா பார்க்கறதுக்காவது ஒன்னாக இருக்கும்படியாக ஒரே புஷ்பத்தை சாத்த வேண்டும். ஏன்னா அந்த திருவடியானது வலது திருவடிக்கு பெருமையா இடது திருவடிக்கு பெருமையா அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு அது அதுக்கு இது அவ்வளவுதான். இணையடின்னு சொல்லுவார்கள், திருவடின்னு சொன்னா அது இணையடியாக இருக்கும். அந்த திருவடி கீழே அமைந்து கிடக்கக்கூடிய இந்த சம்சார மண்டலமே எம்பெருமானுக்கு கீழே அவனுடைய திருவடி நிலைகளை பெற வேணும். ஏன்னா ஒத்த திருவடியை வச்சு ஆராதனம் பண்ணுவாளன்னா எம்பெருமானுடைய திருவடி நிலைகள்னு சொல்லுவோம். கத்தினம்மேய்த்த கடலினை கீழ் கழல் இணை இரண்டு திருவடிகளாக இருக்கக்கூடிய அந்த திருவடிக்கு கீழே மத்தொண்டும் வேண்டா மனமே மதுரரங்கர் கத்தினம்மேய்த்த கடலின கீழ் உத்த திருமாலை பாடும் ஸ்ரீ தொண்டரடிப்பொடியும் பெருமானை. உத்தசீர் திருமாலை, இந்த திருமாலை எம்பெருமான் அந்த திருவரங்கநாதனையே கொண்டாடக்கூடிய உத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமான் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் உயர்ந்தவராக மண்டங்குடிங்கிற திவ்யக்ஷேத்திரத்திலே திருவுதாரம் பண்ணி மற்ற பேருக்கு எல்லாம் இப்ப அவாவா சொல்லுவாள் இல்லையோ, இன்னன்னார் இன்னென்ன வாசிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லும் போதே இவர் கணிதத்துல இப்படி ஒரு டாக்டரேட் வாங்கியிருக்கார், முனைவர் பட்டம் வாங்கி உள்ளார்,
இல்ல பௌதிகத்துல வாங்கியிருக்கலாம், பொதுவா படிச்சுட்டு வந்துருவாளா அப்படின்னா, இப்ப பௌதிகத்திலேயே நிறைய விதங்கள் இருக்கு, அந்த ஒவ்வொன்றுலயும் ஒரு ஸ்பெஷலைசேஷன். அப்ப எல்லாத்தையும் தனித்தனியா சொல்றமோ இல்லையோ. இப்போ அந்த மாதிரி இந்த ஆழ்வார் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பலவாறு எம்பெருமானை கொண்டாடி இருந்தாலுமே கூட, இவர் ஒத்தர் மாத்திரம் திருவரங்கநாதனுக்கு தவிர மற்றொரு பாசுரங்களை சொல்லக்கூட கிடையாது. அப்ப திருவடிக்கு கீழே அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கக்கூடிய தொண்டரடிப்புடைய ஆழ்வார், அப்ப மத்தொன்னும் வேண்டாம் மனமே மதுரங்கர கத்தினம்மே இத்த கடலினக்கு உத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்புடி எம்பெருமானை, இந்த எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. இந்த தொண்டரடிப்புடி ஆழ்வார் சொன்னதான இந்த திருமால பாசுரங்களை பத்தி நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், நிச்சயம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாகத்தான் அந்த தனியன் பாசுரமே சொல்லுகின்றது. போன பாசுரத்துல நம்ம அனுபவித்த விதம் என்று பார்த்தால், அது திருநாமத்தை கற்றுவிட்டாராம் ஆழ்வார். இந்த பாசுரங்கள் 45 பாசுரங்களுமே பெரியபெருமாள் ஒன்று சொல்ற மாதிரியும், தொண்டரடிப்புடி ஆழ்வார் அதுக்கு சம்பாஷணம் பண்ற மாதிரியே தான் இருக்கும் பாசுரங்கள் வியாக்கியானம் போர்வே. அவர் ஒன்று சொல்லுவார், இதெல்லாம் வாண்டாங்கிறீரே அப்படின்னு பெரியபெருமாள் கேட்பறான். கேட்டவனே இல்லை எனக்கு நான் ஏன் வாண்டான்னு சொல்றேன்னா இதுதான் காரணம் சுவாமி அப்படின்னு பெருமாள்கிட்ட சொல்லுவாரான் திருவான் அந்த தொண்டரடிப்புடி ஆழ்வார். அப்படி இருவருக்கும் நடக்கக்கூடிய சம்பாஷணமாகவே இந்த பாசுரங்கள் பூரவே அமைஞ்சிருக்கும். அப்பப்ப பெரியபெருமாள் திருவுள்ளம்பத்த அப்படின்னு கேட்பார், வியாக்கியானத்துல என்ன சொல்லுவா, பெரியபெருமாள் திருவுள்ளம்பத்த அப்படின்னு வரும். என்ன திருவுள்ளம் அப்படின்னா, இல்ல ஏதோ அச்சுவை வாண்டாம் வாண்டான்னு சொல்றியே, அச்சுவைன்னு சொல்றீரே என்னன்னு கேட்டா வரமாட்டீரா, பரவதம் கொடுத்தா வரமாட்டீரா அப்படின்னா, கொடுத்து பாருமே, பரவதம் கொடுத்து பாரோம், வரேனா இல்லையான்னு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு இருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாய் வார்த்தையாக பேசும்படியாகவே அமைந்திருக்கும். அப்படி போன பாசுரத்தாலே காவலில் புலன வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்துங்கிற பாசுரத்தில திருநாமத்தை கத்துனுட்டாராம் ஆழ்வார். திருநாமத்தை நின் நாமம் கத்த, தேவரீருடைய திருநாமத்தை நான் தெரிஞ்சுனுட்டேன். நின் நாமம் கத்த, தேவரீருக்கு நிறைய திருநாமங்கள் இருக்காம இந்த திருநாமங்களை நினைத்து கொண்டோம், சொல்ல ஆரம்பிச்சுட்டோம், அதை கத்துனுட்டோம். கத்துண்டதுனால எனக்கு என்ன ஏற்பட்டதுன்னா, எனக்கு ஒரு ராஜகுல மகாத்மியம் தோற்றுச்சுது, ஒரு பெருமை. ஏதோ நாலு வாசிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஏதோ பட்டம் பெறுகிறோம் அப்படின்னம்னா, 12வது வகுப்பு வரைக்கும், 10வது வகுப்பு வரைக்கும் தெரியாது, 10வது வகுப்பு ஏதோ மதிப்பெண்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த முழு ஆண்டு தேர்வு முடிஞ்ச உடனே ஒரு பெருமை கொடுத்துக்கிறதோ இல்லையோ, அது முடிஞ்சு நல்லா மதிப்பெண்கள்லாம் நல்லா வந்துருதுன்னா ஒரு பெருமை வருது. அதுக்கப்புறம் என்ன வாசிக்கிறது, வணிகவியல் எடுத்துக்கிறதா, இல்லை கணக்காளராக போகிறதா, இல்லை நம்ம மருத்துவம் படிக்கிறதா, இல்லை பொறியியல் கற்றுக்கிறதா, என்ன கற்றுக்கலான்னு அடுத்தது ஆரம்பிச்சுக்குவோம். அது ஆரம்பித்து முடித்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மருத்துவம் படிக்கணும்னா மருத்துவம் போகணும், அதுக்கப்புறம் மேற்கொண்டு பொறியியலாக போகணும்னா இதுக்கு போகணும். அதுக்கு ஒரு தனித்தன்மை, 12 முடிஞ்ச உடனே அதுக்கு ஒரு பெருமை வந்துடுது, நிறைய மதிப்பெண்கள், என்னோட பிள்ளை இவ்வளோ வாங்கியிருக்கான், என்னோட பெண் இவ்வளோ வாங்கியிருக்கான் அப்படின்னு ஒரு பெருமை தோற்றுக்கிறது. அதுக்கப்புறம் எந்த இடத்துல போய் நம்ம சேரப்போகிறோம், என்னென்ன பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கு, கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்கு, அங்கே போய் சேர்ந்துடுறது, அங்கே சேர்ந்தா ஒரு பெருமை, இல்லை சாதாரணமாக படித்தா ஒரு சாதாரண சுமார் அப்படின்னு ஒரு பெருமை தோத்துக்கிறதோ இல்லையோ. அதுக்கப்புறம் அங்கே முடிச்சதுக்கப்புறம் மேற்கொண்டு முதுநிலை பட்டம் அது வாங்கணுமே, வெறும் இது மாத்திரம் படித்தா போருமா, இளநிலை மாத்திரம் படிச்சுட்டா போருமா, முதுநிலை படிக்க வேண்டாமா, அது படிக்கணும்னா அதுக்கு ஒரு பெருமை. அதெல்லாம் முடிச்சு வெளியில் வந்த உடனே வேலைக்கு போகணுமே, எங்கே போகிறது அப்படின்னா, இல்லை அவா அங்கே வந்த உடனே அவளே வந்துட்டாளா, அங்கே வேலை ஆறு கொடுக்க போகிறாளோ அவளே அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே வந்துட்டான், வந்து எனக்கு அவளே என்னென்ன நன்னா படிக்கிறவாள்லாம் வாங்கோ அப்படின்னு எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டால் எல்லாம் எழுதினோம், எல்லாம் சொல்லி முடிச்சிடும், வேலை கொடுத்துட்டாவா, இங்கே முதல்ல படிப்பே முடிஞ்ச பாடு இல்லை, அதுக்குள்ளே கொடுத்துட்டா அப்படின்னா அதுக்கு ஒரு பெருமை. அப்போ படித்த படிப்புக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெருமை ஒவ்வொரு கட்டத்திலும் அதுக்கு தோத்துக்கிறதோ இல்லையோ. இந்த ஆழ்வாருக்கு என்ன பெருமை வந்துட்டோம்னா, திருநாமத்தை நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் தேவரி. ஏன்னா இந்த பிரபந்தமே திருநாமத்தினுடைய வைபவம்,
திருநாமத்தினுடைய வைபவத்தை சொல்லும்படியாகவும் இந்த பிரபந்தமே அமைந்துள்ளது. பெருமானுடைய திருநாமத்தை சொல்றோம், நமக்கு அதுல திருநாமத்தை சொல்றதன் மூலமாக என்ன ஏற்படுகிறது அப்படின்னா, அம்மா அம்மான்னு ஒரு பிள்ளை கூப்பிட்டா, அம்மாவை அம்மாவை கூப்பிட்டு கேட்டோம், உன் பிள்ளை மணிக்கணக்கா அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருக்கானே, உனக்கு என்ன கிடைச்சது? கோடி ரூபா கிடைச்சதா? 10 கோடி ரூபா கிடைச்சதா? எத்தனை கோடி ரூபா கிடைச்சது? உன் பிள்ளை கூப்பிட்டானே அம்மா அம்மான்னு பக்கத்து வீட்டுக்காரால கரையறானே உன் பிள்ளை, எதுக்காக கரையறான் அப்படின்னு கேட்டான். இல்லையா, எனக்கு 10 கோடி ரூபா கிடைச்சது அப்படின்னு அந்த தாய் சொல்லுவலா? அம்மான்னு கூப்பிட்டதுல ஒரு இனிமை, நான் தாய் அப்படிங்கிற அந்த ஒரு தனித்தன்மையினாலே என்னுடைய பிள்ளையானது, நான் வயிற்றிலே பெற்றெடுத்த பிள்ளையானது என்னை தாய் என்று கூப்பிட்டது. அந்த பெருமை அதுக்கு, அப்ப அவளுக்கு தோற்றுகிற ஒரு பெருமை இருக்குமோ இல்லையோ, அந்த பெருமையை என்னன்னு சொல்லுவான், அதுதான் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு பெருமை, எனக்கு என்னுடைய பிள்ளை என்னை தாய் என்று கூப்பிட்டான் அப்படிங்கிற ஒரு பெருமை வருது இல்லையோ. அதே போலத்தான் பெருமானுடைய திருநாமத்தை கூப்பிட்டதுனால என்ன ஆச்சுன்னா, அதுக்கு ஒரு பெருமை, அதனாலே ஒரு ராஜகுல மகாத்மியம், ராஜகுலம் தோற்றியது, எனக்கு ஒரு பெருமை தோத்தித்து. அதத்தான் நின் நாமங்கத்த தேவரையுடைய திருநாமத்தை கற்றபடியினாலே எனக்கு என்ன தோணித்தான், ஒரு ராஜகுலம் தோற்றித்து, ஒரு பெருமை தோற்றித்து. அந்த பெருமை தோற்றபடியினாலே நான் என்ன பண்ணிவிட்டேன், அந்த பெருமை கிடைச்சதுனால எனக்கு ஒரு பெருமை, தனிப்பெருமை. அதனால யமனே வந்தா கூட எனக்கு கவலை இல்லை, நான் அவர் தலையில என்னோட காலை வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நமக்கு அது சொல்ல வருமான்னா பயம், ஏன்னா சம்சார பயம் அவ்வளவு பெரிய பயமா இருக்கு நமக்கு. இவ்வளவெல்லாம் இருக்கிற போது நான் என்னமா சொல்லுவேன்? சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு தனியா ஆரோக்கியத்தர் டானிக் கொடுத்துருக்கா. யார் அந்த டானிக் கொடுத்ததுன்னா, பெரியவர் அந்த டானிக் கொடுத்துட்டாரு. ஏன்னா இந்த திருநாமத்தெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உனக்கு கவலைகள்லாம் வரவே வராது, கட்டங்கள்லாம் வந்தாலும் வந்தது மாதிரியே தெரியாது, போற இடம் தெரியாம போயிடும். அதுக்காக அந்த திருநாமத்தை வச்சுருந்தோம். ஏன்னா இந்த சரணாகதி சாஸ்திரத்தை அப்படித்தான் சொல்லுவார்கள். சரணாகதி சாஸ்திரம்ங்கிறது, சரணாகதி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சாஸ்திரம் அப்படிங்கிறத வேதமோ உபனிஷத்துக்களோ அதே போல உபபிரமணங்களோ இதிகாச புராணங்களோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா, எம்பெருமானிடத்திலே நாம் நம்முடைய தாழ்ச்சியை சொல்லிக்கொண்டு, நமக்கு இருக்கக்கூடிய தாழ்ச்சி, ஏன்னா இந்த சரீரம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு தாழ்ச்சி தான் நிறைய, அந்த தாழ்ச்சியை சொல்லிக்கணும். அதுல அந்த சரீரத்தால் இருக்கக்கூடிய தாழ்ச்சியிலே நம்மளுடைய குணாதிசயங்களும் அதுல தாழ்வா தான் இருக்கு, ரொம்ப உயர்ந்ததாகலாம் எதுவும் இல்லை. அப்ப எனக்கு இருக்கக்கூடிய தோஷ பூயஸ்தத்தை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும், நான் சொல்லிக்கணும் எனக்கு இருக்கிற குறைகள் என்ன, எனக்கு இருக்கக்கூடிய குத்தங்கள் என்ன. நிச்சயமே படுத்துக்கு போறதுக்கு முன்னாடி பெருமாள்டா, அடாடா இன்னைக்கு இப்படி நான் இன்னார்கிட்ட இப்படி சொல்லிட்டேனே, இன்னாரிடத்துல இப்படி சொல்லிட்டேனேன்னு ஒரு வருத்தம் ஏற்பட வேண்டும். அந்த வருத்தத்தினாலே எம்பெருமானிடத்துல சொல்லி அடுத்த நாளத்தை பண்ணாம இருந்தா நலம். திரும்ப வாக்கே அடுத்த நாள் இதே சொல்லி, அடுத்த நாள் இதே சொல்லி, ஆயுசுக்கு இதே சொல்லிட்டு இருந்தோம்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லையோ இல்லையோ. அப்ப தோஷத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும் எம்பெருமானிடத்துல. அப்புறம் எனக்கு இருக்கக்கூடிய தாழ்ச்சியை சொல்லிக்க வேண்டும். அப்ப எம்பெருமா இவ்வளவு இருக்கே, இருக்கிற போது பெருமானுடைய திருநாமத்தாலே எனக்கு ஒரு மகிமை ஏற்பட்டது. அந்த மகிமையினாலே அது கிடைச்சதுனால ஒரு தைரியம் ஏற்பட்டது. அந்த தைரியம் ஏற்பட்டதுனால நான் யமனுடைய தலையிலே காலை வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காவலில் புரண வைத்து கலிதன்ன கடக்க பாய்ந்து நாவலில் புழிதருகின்றோம் நமன் தமர தலைகள் மீதே மூவுலகுண்டு விழுந்த முதல்வர் நின்னாமம் கத்த. நின்னுடைய திருநாமத்தை கற்றபடியினாலே அவலிப்பட மகண்டாய் அரங்க மாநகருளானே, அப்படி எனக்கு அரங்கத்திலே இருக்கக்கூடிய மாநகருளானே அப்படின்னா, மாநகர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க இருக்கிறவா பெரிய பெருமாளுக்குன்னே வாழறவா, அம்மே என்று சொல்லாமல் தொம்மே என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு கீழே பார்த்தோம். அதாவது நான் எனக்கு உரியவன் சொல்லிக்க மாட்டானா சீரங்கத்துல இருக்கிறவா, அப்படிதான் மாநகர்னா அதனால அப்படியா அப்படின்னா, ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவா நான் எனக்கு உரியவன் அல்லே தேவரீருக்கு உரியவன் சொல்லிப்படாம், அப்படி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறபடினாலே மாநகருடானேன்னு சொல்லிடான். இப்ப இந்த சரணாகதி சாஸ்திரம்னு சொன்னமல்ல, அது சொல்றதே பெருமானுடைய திருவடியில நீ சரணாகதி புகு அப்படின்னா அடைக்கலம். எனக்கு அடைக்கலம் என்ன இருக்கு, எல்லா ஆறுகளும் ஓடி ஓடி வரும், வந்தா எங்க போய் சேரும், நதியில போய் சேரும், நதியில போய் சேர்ந்த நதியெல்லாம் ஓடி வரும்,
போய் சாகரத்துல போய் சேரணும். இந்த ஜீவாத்மாக்கள்லாம் எல்லாம் பிறக்கிறது, எல்லாம் வளருது, எல்லாம் பரிணாமக்கிறது, எல்லாம் அஸ்தியும் முடிஞ்சு போடுது, முடிஞ்சு போச்சுன்னா எங்க போய் சேரும்? பெருமான் திருவடிகளில் போய் சேர வேண்டும். இதுதானே நியதி. அப்ப சரணாகதி பண்ணணும்னு சொல்றதேன்னா, இந்த சரணாகதிக்கு நிறைய அங்கங்கள் எல்லாம் உண்டு. ஒரு ஏதோ ஒருத்தர் முத்து குளிக்கிறவர் இருக்கார், அங்கங்க சாகரத்துல சமுத்திரத்துல முத்து குளிக்கிறவான்னு தனியா இருக்காள். முத்து எங்க இருக்குங்கிறது அவளுக்கு தான் தெரியும். அந்த ஜீவராசிகள் எங்க இருக்கு, இந்த முத்தை எப்படி எடுக்கிறது, ஆழ போகணும், எங்க போகணும், நடுவில் போகணுமா, இங்க இருக்கா, அங்க இருக்கா, அப்படி தேடு கண்டுபிடிச்சு போவா. அவ அந்த முத்துக்களை, அது வில மதிப்பு இல்லாம இருக்கக்கூடிய முத்துக்கள், அதை கொடுத்து காசு வாங்கிட்டு வரலாம், அதை கொடுத்து மணியா கொடுத்து நம்மளே போட்டுக்கலாம், ரெண்டும் பண்ணாமல் இல்லை. முத்துன்னு சொன்னா அதை வித்து காசாக்கி இந்த காசினுடைய அனுபவத்தை நாம் அனுபவிக்கலாம். இல்லையானால் அந்த முத்தை நாமே எடுத்து தீட்டினோம், பளபளன்னு வச்சுட்டோம், அதுல ஓட்ட போட்டோம், அதை கட்டினோம், மாலையா கட்டினோம், பெருமாளுக்கு சேர்த்துக்கணும். பெருமாளுக்கு சேர்த்துட்டா பெருமாள் ஆனந்தமா அதை அனுபவிக்கிறான்னா அதை அந்த பெருமாளுக்கு சேர்த்ததை நம்மளே பார்க்கறோம், ஆசைப்படுறோம், அவ்வளவுதானே. இப்போ இதே போலத்தான் சரணாகதி. உபாயாந்தர நிஷ்டர்களாக இருந்தால், உபாயாந்தர நிஷ்டம், உபாயம் உபாயம்னா வழின்னு பேர். என்ன வழி, உபாயம் என்ன, பெருமாளை போய் சேருவதற்கு வழி என்ன அப்படின்னா சரணாகதி. சாஸ்திரம் சொன்னது, அதுல ஒண்ணும் இல்லை, குறை ஒண்ணும் இல்லை. சரி, அதை பண்ணிட்டு பெருமாளை எனக்கு மோட்சம் கொடு, மோட்சம் கொடு, மக்கள் நம்ம கண்டே இருக்கலாமா, பெருமாளை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கலாமா, நிச்சயமே பெருமாளை எனக்கு இன்னைக்கு மோட்சம் கொடுப்பியா, இன்னைக்கு மோட்சம் கொடுப்பியா, மற்ற ஆழ்வார்கள் எல்லாமே அதுதான் சொப்பிரயோஜனமாக இருக்கக்கூடியன்னு சொல்லுவார். சொப்பிரயோஜனம், எம்பெருமானுடைய திருவடிகளிலே விழுந்து அவன் எண்ணி கொடுக்கிறானோ அணி. அப்ப எண்ணிக்கு உண்டுங்கிறது பெருமாள் ஆச்சு, நீ முடிஞ்சு போச்சு, சரணாகதி பண்ணியாச்சு, 15 வயசுக்கு எனக்கு ஏதோ புரிஞ்சுது, பெருமாள்கிட்ட போய் சொல்லிவிட்டேன், பெருமாளே நானும் இன்னைக்கு வந்திருக்கேன், அவ்வளவுதான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் காலம் பூரா இருக்குமே நான், அப்ப என்ன ஆகணும், பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சின்றிருக்கணும், நம்ம செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் குறைக்கவனும், புண்ணியங்களை எல்லாம் சேர்க்கவனும். சேர்க்கவனும்னா பெருமாள் திருவடியிலையும் சேர்க்கணும், நம்ம அதை வச்சு கூடாது, பெருமாள் திருவடியிலையும் சேர்க்கணும், எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்ப ரெண்டும் முடிந்த பிற்பாடு, ரெண்டும் முடிஞ்சு போச்சு, குறைஞ்சு போச்சு, ரெண்டும் சரிசமமாக மாறி போகும் கடைசியா புறப்படுகிற பொழுது. அப்ப ரெண்டும் போயிடுதுன்னா பெருமாள் திருவடி நிலைகள் நமக்கு கிட்டும், பாவங்களும் இல்லை, புண்ணியங்களும் இல்லை, பெருமாள் திருவடிக்கு போடுவோம். அப்ப இந்த முத்துக்களை கொண்டு இரண்டு விதமாக நாமத்தை அனுபவிக்கலாம். ஒன்னு அத்தை காசாக்கி சாப்பிட்டு ஆனந்தப்படலாம், இல்லையா அத்தையை கொத்து பெருமாளுக்கு சேர்த்து பெருமாளுக்கு சாத்தின அந்த அழகை பார்த்து சேவித்து அனுபவிக்கலாம், இவ்வளவுதானே பண்ண முடியும். அப்ப சரணாகதிக்கு இவ்வளவு தூரம் இருக்கே, பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லியே நான் அதனால ஒரு பலத்தை அனுபவிக்கட்டுமா? பெருமாள் திருநாமம் இருக்கு, திருநாமத்தை சொன்னோன்னா என்ன ஆகும்னா விளக்கியத்தையோ கொடுத்து நம்ம வாங்கி ஆனந்தப்பட்ட மாதிரி போடும் செய்யலாமா? திருநாமத்தை சொன்னேன், எம்பெருமானுடைய முகோல்லாசத்துக்காக சொன்ன விஷயம் அது. எம்பெருமான் திருவுள்ளம் முகக்க வேண்டும், அவ்வளவே. அதுக்காக போய் நான் ஒரு பலத்தை எதிர்பார்த்திருப்பேனா அப்படின்னா, பலத்தை எதிர்பார்த்து ஒரு பிரபன்னனானவன் இருக்கப்படாதுன்னு சொல்றான். அப்ப அந்த பலன் என்பது நாம் நமக்கு ஒரு பலத்தை எதிர்பார்த்து நாம் எம்பெருமானிடத்திலே அதை பிரார்த்திப்பது கிடையாது. அதனாலதான் சொன்னா, அப்ப நின் நாமங்கத்தை ஆவலிப்படமாகண்டாய், தேவரீனா திருநாமத்தை கத்துனுட்டேன், தேவரீட்ட திருநாமத்தை கத்துனுட்டேன், அதனால எனக்கு ஒரு ராஜகுல மகாத்தியம் தோய்த்து எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய பாவனத்தம். சரி, இந்த பாசுரத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, மொத பாசுரத்துல திருநாமத்தினுடைய பாவனத்தம் புரிந்தது, அந்த திருநாமத்துக்கு இருக்கக்கூடிய மகிமை, அந்த மகிமையினாலே எனக்கு ஏற்பட்ட ஒரு பெருமை, அது முதல் பாசுரத்துல. இப்ப இரண்டாம் பாசுரத்துல என்ன சொல்ல வர்றார்னா, அந்த திருநாமத்தினுடைய இருக்கக்கூடிய போக்கியதை, அதுக்கு இனிமைன்னு பேர், போக்கியதை. சரி, இன்னைக்கு திருக்கண்ணவது திருவள்ளிக்கேணி பெருமாள் பார்சாரதி பெருமாளுக்கு நன்னா வேதவல்லி தாயார் என்ன, பார்சாரதி பெருமான் என்ன, அவர்களுக்கு நன்னா சக்கர பொங்கல். திருவள்ளிக்கேணின்னா சக்கர பொங்கல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லையோ, திருவள்ளிக்கேணி சக்கர பொங்கல்லாம் அதை போல ஒரு சக்கர பொங்கலை நம்ம அனுபவிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்குமோ இல்லையோ. அந்த பெருமாளுக்கு நன்னா சக்கர பொங்கல் ரெண்டு படி அக்கார அடிச்சு விட்டோம், சக்கர பொங்கல் விட்டோம், நல்லா பாத்திரங்கள்லாம் கொண்டு விட்டோம், கொண்டு போய் எல்லாருக்கும் விநியோகம் எல்லாம் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் ஏதோ சுவாமி கொடுத்தார் வாங்கிட்டு வந்தோம். எப்படி இருந்ததுன்னா போக்கியமா இருந்தது. எப்படி இருந்தது,
போக்கியமானதுன்னு சொல்லமா இல்லையா? அந்த போக்கியம் அப்படின்னா இனிமை. சரி, திருநாமத்துக்கு பாவனத்துவம் இருக்கு. இந்த ரெண்டாவது பாசுரத்துல திருநாமத்துக்கு இனிமை உள்ளது. இந்த இனிமையா சுவாமி, இனிமையை முதல்ல சொல்லிக்கலாமே, முத பாசுரத்துல இனிமையை சொல்லிக்கலாம். அது இது பாவனத்தை சொல்லிதான் இனிமை சொல்லி, ஏன்னா பாவனத்துவங்கிறது அந்த அதனுடைய பலம் என்ன. இனிமையை முதல்ல சொல்லிவிட்டோ பலத்தை சொல்லிருக்கலாமேனா இல்லையே. இது முதல்ல ஒருத்தனோ பாவம் ரொம்ப கட்டப்பட்டு சம்சார மண்டலத்தில் துக்கப்பட்டு இருக்கும்போது அவரிடத்துல போய் இனிமையை சொல்றேன்னா, ஏன்னா ஒருத்தனுக்கு வியாதி இருக்கு. வியாதி இருக்கிற பொழுது அவனிடத்துல போய் பால் சாப்பிடு பால் சாப்பிடு பால் சாப்பிடுன்னு சொன்னோம்னா, அப்ப அவனுக்கு எப்படி பால் சாப்பிடு பால் சாப்பிடுன்னு சொன்னா அவன் எப்படி பால் சாப்பிடுவான்? சாப்பிட மாட்டான். அவனுக்கு அந்த பாலினுடைய இதெல்லாம் போன பிற்பாடு, அந்த வியாதி எல்லாம் போன பிற்பாடு அவனிடத்துல பாலை கொடுத்தோம்னா, அதுல ஒரு பால் திருக்கண்டம் அது பண்ணி அவன்கிட்ட கொடுத்தோம்னா அவனத்தை சாப்பிடுவன். ஆக வியாதி இருக்கிற பொழுது அதே பால் அவனுக்கு பிடிக்காது. ஆனா வியாதி போன பிற்பாடு எப்படி இருக்கும்னா, அந்த பால்லே ஒரு பிரசாதமாக ஒரு பாயசமாகவோ ஒரு கண்ணமுதாகவோ பண்ணி சாப்பிட்டா ரசிக்குமோ இல்லையோ. அப்ப பாவங்கள் நாமத்தினுடைய பாவனத்துவம் தெரிகிறதேன்னு சொன்னா அந்த இனிமையை எப்ப அனுபவிக்கலாம்னா, இதெல்லாம் போன பிற்பாடு தான் அனுபவிக்க முடியும். அதனாலதான் என்ன சொல்றா, ஜரம் இருக்கும்போது பால் சாப்பிட மாட்டான், அவன் அதெல்லாம் போன பிற்பாடு அதை பாலை சாப்பிடுவான். அந்த மாதிரி பிழைக்கக்கூடிய பெழும் அதாவது பிழைப்பில் பெரும்பெயரை பேசின்னு ரெண்டாம் திருவந்தாதியில ஆழ்வாரை சொல்லுகிற போது இந்த ஆழ்வார்கள் எல்லாருமே என்ன சொல்லுவா, இனிமையை சொல்லிட்டே இருப்பான். நம்ம தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொன்னதுமே கூட இந்த பாசுரத்தாலே சொன்ன விஷயம் என்ன என்று பார்த்தா, இனிமை. அந்த போக்கியதையை சொல்லக்கூடியதான பாசுரம் தான் இந்த பாசுரம். பச்சமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவ தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமான அருளானே. அப்ப திருநாமம் சொல்லுகிறதான பலன்கள் இருக்கலையும், பல பலன்களை கொடுக்கிறது. அதுல திருநாமத்தை பாவத்தை தொலைக்கக்கூடியதும் செய்கிறது. ஆனா அதுக்காக நம்ம சொல்ல போறது இல்லை. அப்ப மொத பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் இருக்கக்கூடியதான சங்கதி தொடர்பு, தன்னுடைய திருநாமத்தை கற்றபடியினாலே எனக்கு ஒரு ராஜகுலம் தோற்றியது, அந்த ராஜகுலத்தினாலே நான் பெருமானுடைய திருநாமத்தினுடைய இனிமையை அனுபவிக்க தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லதுதான். அப்ப அது சொன்ன முடிச்ச உடனே என்ன சொல்றார், திருநாட்டையே வச்சுக்கோ, திருநாமத்தை சொல்றதுனால மோட்சமே கிடைக்கும் கிடைக்கும், சரி இந்தா வச்சுக்கோன்னு சொன்னாராம். திருநாட்டை கொள்ளி அப்படின்னு ஆழ்வார்கிட்ட பெருமாள் கொடுத்தாராம், திருநாட்டை வச்சுக்கோ அப்படின்னாராம். திருநாடுனா இது பரமபதம் தான், பரமபதத்தை தொண்டரடிப்புடி ஆழ்வார்கிட்ட கொடுத்தாராம். என்னது என்ன ஏதாவது பொட்டலம் படிச்சு கொடுக்க முடியுமா திருநாடுங்கிற பரமபதத்தை அப்படின்னா, நீர் திருநாட்டுக்கு எழுந்துருவதற்கு உமக்கு அத்தனை அதிகாரமும் உண்டு இந்தா அப்படின்னு கொடுத்தாராம். இவர் என்ன சொல்றா, திருநாமத்தை சொன்னா மோட்சம் கிடைக்கும், சரி கொடுத்துட்டா, கொடுத்தா வேண்டாம்னு சொல்றா, வேண்டாம் வேண்டாம் திருநாடு நமக்கு வேண்டாம். என்ன சுவாமி இது, திருநாமத்தை சொன்னது இருக்காக நான் மோட்சம் போறதுக்காக நான் சொல்லலையே. நான் என்ன கேட்டேன், திருநாமம் சொல்றதே ஒரு சுவையாக உள்ளது, அதற்காக சொன்னேனே தவிர நான் ஒரு பலனை எதிர்பார்த்து ஒரு நாளும் சொன்னேன் அல்லையே அல்லவா அப்படின்னு சொல்லணும்னா, அப்படி இருக்கக்கூடிய ஆழ்வார் இந்த பாசுரத்தாலே பெருமாளுடைய திருநாமத்திலே இருக்கக்கூடிய போக்கியதையை சொன்னார். இது ஆறு சுவை இருக்குன்னு சொல்றா, போன வாரத்திலே சொன்னேன் இல்லையா, அது ஆறு சுவை. ஏன்னா அது திரும்ப ரொம்ப அருமையான சுவை தான், அது ஆறு சுவை. அறுசுவை உண்டி அறுசுவை உண்டின்னு எல்லாரும் சொல்றமே தவிர, இப்ப அறுசுவை எங்க இருக்குன்னா பெருமாள் வச்சுருக்கார். அந்த இந்த பாசுரத்துல ஆறு விதமான சுவைகள் உண்டு அப்படின்னு சொல்றா. என்ன சுவாமியாருனா, ஆறு தனித்தனியா போட்டு வச்சுக்கணும். என்ன ஆறு அப்படின்னா, பச்சமாமலை போல் மேனி ஒண்ணு, பவளவாய் கமலச்செங்கன், பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்து அப்படின்னு ஆறு சுவை இதுக்குள்ள இருக்கு. என்னென்ன சுவை அப்படின்னா, பச்சமாமலை போல் மேனி, பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்து அப்படின்னு இந்த ஆறு சுவையும் இந்த பாசுரத்துக்குள்ளே உண்டுகிறே. ஆறு சுவை இருக்குன்னு சொல்லிட்டான். இந்த ஆறு சுவை என்ன சுவாமி, வேற இடத்துக்கெல்லாம் போக வேண்டாம். ஓ முன்னெல்லாம்
ஏதாவது இப்ப அரிசி பருப்பு எல்லாம் வாங்கணும்னா அரிசி கடை தனியா இருக்கும். அங்க போய் அரிசியை வாங்கணும், தனியா அரிசி மண்டின்னு வச்சுருப்பா. அரிசி மண்டியில போய் அரிசி பாக்குறது, பார்த்துட்டு அதை வாங்குறது. சரியா, அரிசி பருப்பு புளி உப்பு இதெல்லாம் ஒரு கடையில தனியா இருக்கும். அப்புறம் வேற ஏதாவது இப்ப உடம்பு போட்டுக்கிறது, இந்த சவுக்காரம் வாங்குறது, சோப்பு வாங்குறது, சீப்பு வாங்குறது, கண்ணாடி வாங்குறது, எண்ணெய் வாங்குறதுன்னா அதுக்கு தனியா கடை இருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ மளிகையாச்சு இதெல்லாம் தனித்தனியா இருக்கும். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ரொம்ப நல்லா அழகா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் வாங்கணும்னா அதுக்கு தனியா கடை இருக்கும். இப்ப அப்படிலாம் ஒண்ணும் இல்லை இல்லையோ, எல்லாத்தையும் ஒரு பெரிய பொட்டியான ஒரு கடை. அந்த கடைக்குள்ள உள்ள போயிட்டோம்னா நம்ம போயிட்டு என்ன வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் வாங்கிடுவோம். நிறைய கொடுத்து எல்லா தேவையில்லாதது அனைத்தும் கிடைக்கும். பார்க்கறதெல்லாம் பார்த்தா வாங்கறது போலவே அவர்களை வைத்து, இதை கொடுத்தா இதை வாங்கிக்கலாம், இதை கொடுத்தா இதை வாங்கிக்கலாம், எதற்கு எடுத்தாலும் உங்களுக்கு இவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அப்படின்னா டிஸ்கவுண்ட்னு ஏதாவது உண்டா? அப்படின்னா டிஸ்கவுண்ட்டுன்னு எந்த ஒண்ணு வச்சுலயும் டிஸ்கவுண்ட்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா கொடுக்குறாளேன்னா நம்மளை வச்சு வசியம் பண்ணித்தான் அத்தை வியாபாரம் பண்ணியாங்க, அதுக்காக ஏதோ ஒன்று கொடுக்குறாளா இல்லையா? ஆஹா, வேற ஒரு இடத்துக்கு போகணுங்கிற அவசியமே இல்லையா? பெரியவருமாள் தான் சாட்சாத் இருக்காரு பெருமான். ஆறு சுவையும் இவருக்குள்ளவே இருக்கு, ஆறு சுவையும் இவனுடைய பெருமானுக்குள்ளவே உள்ளதே. இதை விட்டுட்டு வேற எங்கேயானு போலாமா? அப்படின்னா அதுதான் சொல்றார், பச்சமாமலை போல் மேனி. இந்த திருமேனி எப்படி இருக்கான் அப்படின்னா பசுமையா இருக்கு, பச்சை பச்சை நிறம்னு சொன்னா நம்ம வெளியில போய் இப்படி பசுமையெல்லாம் பார்த்தோம்னா நமக்கே எவ்வளவு ஒரு ஆசையா இருக்கும் இல்லையா? பசுமையா இருக்கு, ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு, பாக்குறதுக்கே எவ்வளவு அப்படியே இந்த சீனரி எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆச்சரியப்படுகிறோம். இந்த பசுமையை பார்க்க பார்க்க மனசுக்கு ஒரு ஒரு நமக்கு இருக்கக்கூடிய அந்த தாபங்கள் எல்லாம் போறதா இல்லையா? பெருமான் திருமேனியை போய் சேவிச்சிட்டோம்னா நமக்கு என்ன தோணும்? தாபங்கள் எல்லாம் குறையும். தாபத்திரயம் தாபத்திரயம்னு சொல்றோம். இந்த தாபத்திரயம்னா ஆதி ஆத்மிகம் அப்படிங்கிற ஒண்ணும், ஆதி பௌதிகம்னு ஒண்ணும், ஆதி தெய்வீகம்னு ஒண்ணும். மூணு ஆதி ஆத்மிக, அவனவனுக்கு ஏதோ பாவவசத்தினாலே நடக்கக்கூடிய விஷயங்கள், நோய் வியாதி இதெல்லாம் வர்றது ஆதி ஆத்மிக. ஆதி தெய்வீக, இடி மின்னல் மழை காத்து இதெல்லாம் நடக்கிறது ஆதி ஆத்மிக. ஆதி தெய்வீகங்களாலே தெய்வங்களாலே நடக்கக்கூடியது. ஆதி பௌதிகங்கள், நிலநடுக்கம் நடக்கிறது, இது நடக்கிறது, அது நடக்கிறது, இதெல்லாம் ஆதி பௌதிகங்களாலே நடக்கக்கூடிய கஷ்டங்கள். இதெல்லாம் இந்த தாபங்கள் எல்லாம் எப்ப போகும் அப்படின்னா பெருமான் திருமேனியை பார்த்த உடனே அத்தனை அப்படியே குறைஞ்சு விடுதா இல்லையா? அதத்தான் என்னன்னு சொல்றான், குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த சௌகுமாத்தியமாக இருக்கக்கூடிய திருமேனியில பச்சை அப்படின்னு சொல்லிட்டார். மாமலை அப்படின்னா பெருமானுடைய திருமேனியை பெரிய மலை போல வச்சுக்கணுமா? மலை போல பெருமானுடைய திருமேனியை நாம் அப்படியே உருவகித்து கொள்ள வேண்டும். ஒரு விட சிறந்த மலைன்னு அர்த்தம். சிறந்த மலையா? மலைனா பெருமாள் திருமேனி எப்படி இருக்குன்னா கோவர்தனம் என்னும் கொத்தக்குடையேன்னு பெருமாள் பெரியாழ்வாருடைய மங்களாசாதனம் உண்டு இல்லையா? பெரிய கோவர்தனம் அப்படிங்கிற பெருமாள் அதையே குடையாக, அதாவது அதையே எடுத்து தன்னுடைய குடையாக பிடித்தான்னு சொல்றோம். அந்த கோவர்தன மலையே கோவர்தன மலை என்னும் கொற்றக்குடையேன்னு சொல்லி பாசுறோம். பெருமாள் மலையை தூக்குறாருன்னா இவர் எப்ப ஏற்பட்டவனா இருப்பாருன்னா மலை போல இருக்கக்கூடிய மேரு சிகரிணாம் மேரு சிகரிணாமகம்னு கண்ணன் கீதியிலே தெரிவிக்கிறான். மேரு சிகரிணாமகம், மலைகளுக்குள்ளே சிகரங்களுக்குள்ளே நான் என்னவா இருக்கேன், மேரு சிகரமாக இருக்கிறேன். பொன் போல இருக்கக்கூடிய, பொன்ன போல இருக்கக்கூடிய அந்த சிகரமாக நான் உள்ளேன் அப்படின்னு கண்ணனே கீதையிலே தெரிவிக்கிறார். ஆஹா, மான்னு சொன்னா அதனுடைய மகிமை என்ன? ஒரு சிறப்பு, ஒரு தனித்தன்மை. எத்தனை நிலம் இருக்கு? நிலம் எவ்வளவு இருக்குன்னா பெரிய நிலம் மா எத்தனைமா இருக்குன்னா பத்துமா இருக்கு, பத்துமா நிலம் இருக்கு அப்படின்னா மா அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கோம். குழி ஒரு கணக்கு வச்சிருக்கோம். இத்தனை ஏக்கரா அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கோம். இப்ப பெரியவன் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லணும்னா அதை எப்படின்னு சொல்றது? மான்னு சொன்னா அதனுடைய தனித்தன்மை ஏற்படும். மாமேனியம் மான் அப்படின்னு சொல்றோம், மாநகரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப பச்சை மா மலை போல் மேனி, திருமேனிய பார்த்த உடனே நம்ம தாபத்திரயங்கள் எல்லாம் குறையும்படியா இருக்கக்கூடிய திருமேனி தான். அந்த திருமேனியை உருவகப்படுத்துறதே ஒரு மலையை போலே கொண்டோமே என்னால் அப்படி இருக்காராம் பெருமாள். ஒவ்வொரு விதேசத்துல போய் பார்த்தோம்னா பாண்டவ தூதன் பெருமாள் எழுதுகார். திருப்பாடகம்னு பேரு, திருப்பாடகம் காஞ்சிபுரத்துல இருக்கு ஒரு விதேசம்.
இந்த பாடகத்துல போய் பெருமாளை சேவிச்சோம்னா 25 அடி அமர்ந்த திருக்கோலத்துல இருக்கார். 25 அடி சும்மா இல்ல, 20 நேரம் போய் சேவிக்கிற போதே இந்த திருமேனியில அப்படி திருவையத்து பாகம் வரைக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு பெருமாள் அமர்ந்த திருமேனியில அமர்ந்த திருக்கோலத்துல இருக்காருன்னு சொன்னா, அந்த திருமேனியை பார்த்த உடனேவே, பெரிய பெருமாளை நம்ம சேவிச்ச உடனேவே, அந்த மூலஸ்தானத்து கிட்ட போன உடனே நமக்கு என்ன ஆறுது, அப்படியே எல்லாம் மறந்து போயிட்டு தான், மறந்து போய் ஒரு குளிர்ச்சி, மனதுல ஒரு ஆஸ்வாசம், எல்லாம் குறைஞ்சு போச்சு. ஒண்ணுமே கவலையே இல்லை. என்ன போல இனிமே இந்த உலகத்துல ஆனந்தப்படக்கூடியவன் எவனுமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெருமை ஏற்படுது இல்லையோ. அதைத்தான் அந்த குளிர்ச்சியாக அந்த திருவுள்ளத்துல இருக்கக்கூடிய இரக்கம் இருக்கு. அது எப்படி இருக்கான்னா, நெய் உறைந்தார் போலே இருக்கக்கூடிய திருவுள்ளத்துல இருக்கக்கூடிய காருண்யம் இருக்க, அதை சேவிச்சா பச்சமா மலை போல் மேனி. ஏன்னா மாமலை மாமலைன்னு சொல்றாரே, எதுக்காக அப்படின்னா, இவரை ஆராதிக்கத்தக்கதாக இருக்கக்கூடிய மலைன்னு அர்த்தம். ஆராதிக்கிறதுக்கு தக்கதாக இருக்கக்கூடிய மலைன்னு அர்த்தம். ஏன்னா பெருமாளை ஆராதனத்துக்கு எளிமையா இருக்கணும், ரொம்ப பெரியவரா இருக்கார். அவருக்கு இவ்வளவு எல்லாம் பண்ணோம், அவ்வளவு எல்லாம் பண்ணோம்னா பெருமாள் ஆராதனைக்கு எளியவன்னு பெருமாளுக்கு திருநாமம். ரொம்ப சுலபன்னு அர்த்தம், ரொம்ப சுலபமா எம்பெருமான ஆராதனை பண்ணலாம். அதுக்கும் கண்ணன் கீதையிலே சொல்லியிருக்கார், என்ன ஆராதனம் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப ஆஹா ஓஹோன்னெல்லாம் நீ சொல்லிட்டுலாம் ஒன்னும் என்ன பண்ணாம விட்டுடாதே. பெருமாள் சொன்னதே என்ன, என்ன ரொம்ப பெரியவன் நினைச்சிட்டு நீ திருவாராதனை ஏதோ பரவதத்துல இருக்காரா, அவருக்கு திருவாராதனை பண்ணோம்னா பத்து படி பிரசாதம் தான் நித்தபடியே பண்ணணுமா, அவருக்கு 10 படி நெய்யாம் 10 படி பாலாம் 10 படி தயிரா இவ்வளவெல்லாம் கொடுத்தா தான் பெருமாள் திருவாராதனத்துக்கு முகங்கானாவும் நிற்பாராம் அப்படின்லாம் சொல்லி நினைக்க வேண்டாம். பெருமாள் ரொம்ப ஆராதனைக்கு எளியவன், அதைத்தான் ஆழ்வார் சொல்றார், ஆராதனைக்கு எளியவனாகவே எம்பெருமான் உள்ளான். கண்ணன் கீதையில சொன்னதும் அதுதான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயசதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்நாமி பிரயதாத்மனஹா. அப்ப எம்பெருமானுக்கு ஒரு பத்திரம், ஒரு இலை, புஷ்பம், புஷ்பத்தை கொடுங்கோ, கொஞ்சம் புஷ்பம், கொஞ்சம் இலை, கொஞ்சம் பழம், கொஞ்சம் தீர்த்தம், இவ்வளவுதான். பெருமாளுக்கு வேற என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நேரடியா ஆறுக்கு உகந்திருக்குன்னா, ராமனுக்கு ராமனை மீனு சொல்லி எல்லாரும் கொண்டாடணும் இல்லையோ, அவருக்கு ஒண்ணும் இல்லை, ஒரு வடிபருப்பு எத்தியோன்னு சேர்த்த ஒரு பானகத்தை கொடுத்து நீர்மோரை கொடுத்துட்டோம்னா போச்சு. ஆனா கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணன் பெருமானுக்கு அட்டமி இந்த வந்துட்டு போறது இல்லையோ, ஆவணி மாத ரோஹிணின்னு சொல்லிட்டோம்னா பெருமாளுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி கோகுல அட்டமி அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறோம். இந்த பெருமாளுக்கு எவ்வளவுனா பக்ஷணமான பக்ஷணம், எத்தனை பக்ஷணமோ அவ்வளவு பக்ஷணம் பண்றோம், 30 பக்ஷணம் 40 பக்ஷணம் பெருமாளுக்கு பண்றோம். அப்ப இது ஏதோ ஒரு தினத்திலே இருந்தாலுமே கூட பெருமாள் சொன்னது என்ன, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் இவ்வளவுதான். அப்ப ஆராதனைக்கு ரொம்ப எளியவனா இருக்காங்க இல்லையோ, அதான் என்னன்னு சொன்னாரா, மாமலைன்னு சொல்றாராம். அதனாலதான் பச்சமா மலை போல் மேனி. ஏன்னா ஒரு விஷயம் இருக்கு, சாதன தசைன்னு ஒண்ணு உண்டு, அப்புறம் சாத்திய தசைன்னு ஒண்ணு உண்டு, ரெண்டு தசைகள். தசை தசைன்னா இருக்கக்கூடிய நிலை, ஒவ்வொருத்தருக்கும் சாதன தசைன்னு ஒண்ணு உண்டு, சாத்திய தசைன்னு மத்தொன்னு. இந்த சாதன தசையில பெருமாளை எப்படின்னா தியானிக்கிறோம், பெருமாளை தியானிக்கிறோம். ஏன்னா காரணந்து தேயகான்னு சொல்லுகிறீர்கள், காரணம் யார் காரணமாக இருக்கான், இந்த உலகத்துக்கே காரணமாக இருக்கக்கூடிய வஸ்துவாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தான் காரணபூதன் அப்படின்னு சொல்லுவா. திருவாய்மொழியில இந்த 10 பத்துக்களிலுமே எம்பெருமான் ஒவ்வொரு பத்துக்கும் ஒரு குணம் உண்டு. முதல் 10 அப்படின்னு சொன்னா அந்த சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை முதல் 10 கொண்டாடுகிறார்கள். பரத்வம் அப்படின்னு சொல்லுவான், அதுக்குதான் பர பரன்னு சொன்னா பரமதம், அந்த பரமதத்தை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவனாக இருக்கின்ற அப்படின்னாலே பரத்வம் அப்படின்னு சொல்லுவா. 2வது பதிகத்தாலே காரணத்துவம் அப்படின்னா இந்த உலகத்துக்கே காரணமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறதாருது, இப்ப காரணத்துவம் படைத்தவன் அப்படின்னு. 3வது பத்தாலே வியாபகத்துவம், வியாபிக்கக்கூடியவன், சர்வ வஸ்துக்களிலும் வியாபித்திருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால அப்ப ஒவ்வொரு 10களாலும் ஒரு கல்யாண குணத்தை ஆழ்வார் சொல்லிக் கொண்டே வருகிறார். இப்ப சாதன தசைன்னு சொன்னோம்னா எம்பெருமானை
அந்த காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தியானிக்கிறோம். அந்த தியானிக்கக்கூடிய எதை வச்சு தியானிப்போம் அப்படின்னா திருமேனிய தியானிப்போம். அப்ப அது எப்படி இருக்கானா, சுபாசிரயமாக இருக்கக்கூடியதான திருமேனி. அதனாலதான் மலை போல் மேனின்னு சொல்றான். சுபாசிரயமாக இருக்கக்கூடிய திருமேனியை அது எந்த தசையில, சாதன தசையிலே இருக்கிறது. மற்றொரு தசை உண்டு, சாத்திய தசை. இந்த சாத்திய தசையில எம்பெருமானை எப்படி செய்கிறோன்னா அனுபவிக்கக்கூடியதான இனிமையை கொடுக்கும்படியாக இருக்கிறான். திருவேணி சௌந்தர்யத்தோடு இருக்கு, அதை அனுபவித்தால்தான் சாத்தியமான தசை. சாதன தசையிலே தான் சுபாசிரயமாக இருக்கிறான். அதுக்கப்புறம் சாத்திய தசையில எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா, அவன் அனுபவிக்க இனிமை கொடுக்கும்படியாக எம்பெருமான் உள்ளான். அப்ப மலைன்னு சொன்னா அதுக்கு என்ன, ஒரு பெரிய மலையை பாக்குறோம், மலையை பார்த்தா அருகான கோபம் வருதா, மலையை பாக்குறோம் என்னது இவ்வளவு பெரிய மலையா இருக்கு அப்படின்னு ஆறான்னு சொல்றமா, பார்த்தவனே எவ்வளவு மலை அழகா இருக்கு அப்படிதானே சொல்றேன். எல்லாரும் மலையை பார்த்துட்டு ஆறானோ இந்த அண்ணாவே இல்லைன்னு ஆறாரு இன்னைக்காவது சொல்லிருக்கோமா, யாரும் சொல்லப்படா. மலையை பார்த்தாலும் சரி, யானையை பார்த்தாலும் சரி, எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய எவ்வளவு பிரசிட்டு இந்த மலைக்கு மேல நம்ம எப்படி போலாம் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுவோம், எல்லாரும் போறதுக்கு ஆசைப்படுவோம். அப்ப அந்த மலைன்னு சொன்னா அதுக்கு ஒரு இனிமை இருக்கு. சரி, மாமலைன்னு சொன்னா அது யாரு, ஆராதிக்கும்படியாக இருக்கக்கூடியதான நேர பிரத்யட்சமா இருக்கக்கூடிய மலை எது, இனிமையை கொடுக்கக்கூடியதான மலைதான் பெரியபெருமாள்ங்கிற மலை. அதனாலதான் என்னன்னு சொன்னோம், பச்சை மா மலை போல் அப்படின்னு பெரிய பெருமாளை மலையாக உருவகப்படுத்துகிறார். சரி, பெருமாளை ஆத்மா ஆனந்தமயம்னு சொல்லுகிறோமே, இந்த பரமாத்மான்னு சொல்லுகிறானே, அவன் எப்படி இருக்கான்னா ஆனந்த ரூபியாக. பெருமாள் எப்போது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவனாக, அதத்தான் ஏத தன்னமன்னமயமாத்மானம் உபசங்கராமதின்னு உபனிஷத் வாக்கியம் சொல்லும். ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கோம், ஏத அதாவது ஆனந்தமய விஞ்ஞானமய மனோமய அப்படின்னு சொல்லும், ஒன்னொன்னா சொல்லிட்டு வரும். அப்படி ஆனந்தமயமாக ஆனந்த ரூபேன்னு சொல்றோம் எம்பெருமானே, அப்படி ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை மலையாக உருவகப்படுத்துகிறார் ஆழ்வார் இவ்விடத்தை இனிமையை தெரிப்பதற்காக. அதே போல பெருமாள் எப்படி இருக்கான், சமஸ்த கல்யாண குணாத்மனாக இருக்கிறான். சமஸ்த கல்யாண குணங்கள் எல்லா குணங்களுக்கும் இருப்பிடமா, அதுதான் சமஸ்த அப்படின்னா எல்லா கல்யாண குண இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கல்யாண குணங்களுக்கும் உறைவிடமாக இருப்பிடமாக அடைக்கலமாக இருக்கக்கூடியவனாரு சமஸ்த கல்யாண குணாமிராமகான்னு சொல்லுவார். ராமனை சொல்லும் போது 16 விதமான கல்யாண குணங்கள் ராமனுக்கு எப்போதுமே இருக்கும். சரி, பெருமாளை சொல்லும் போத ரிஷிகேஷன்னு சொல்லுவோம். அதே போல பெருமாளுக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனையும் பெருமாளுக்கு ஒரே நேரத்துல இருக்கும். அந்த அனைத்து உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பதார்த்தங்களினுடைய இந்திரியங்களும் எம்பெருமானுடைய வசத்திலே உள்ளது. எல்லாம் தெரிஞ்சவன் சர்வஜ்ஞன்னு பெருமாளை சொல்றோம். எதுக்காக சொல்றோம்னா, இல்ல சர்வஜ்ஞம்னா ஏதோ நாலு படிச்சுட்டோம், இதை படிச்சுட்டா அதை படிச்சுட்டா இந்த முனைவர் பட்டம் வாங்கிட்டா அந்த முனைவர், அதுக்காக சர்வஜ்ஞத்தை வந்துருமா. சர்வஜ்ஞத்தம்னா அது இல்ல, உலகத்துல எந்த மூலையில எது நடந்தாலும் அதெல்லாத்தையும் ஒரே நேரத்திலேயே தன்னுடைய பெருமாள் தன்னுடைய திருஷ்டியினாலே அத்தனையும் பார்த்து உணர்ந்து அதற்கு தக்கார் போலே தானும் நடாத்தி கொண்டு போகக்கூடிய சக்தியைத்தான் என்னன்னு சொல்றோம், சர்வஜத்வம் அப்படின்னு சொல்லுவோம். பெருமாள் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல கல்யாண குணம்னு சொன்னா 16 கல்யாண குணங்கள் ராமனுக்கு இருக்கும்னு சொல்றான். யாருக்கான உத்தரவு உண்டா, 16 கல்யாண குணங்கள் உண்டா அப்படின்னா, இவ்வளவுதான் 16 சொல்லி முடிச்சுள்ளாம பெருமாளேனா, ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாச ஆனந்தம் பிரம்மணோ வித்வான். ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்துல கல்யாண குணங்கள்னு சொன்னா, இன்னைக்கு இந்த குணம் இருக்கு சுவாமி, நாளைக்கு அந்த குணம் தான் இருக்கும், நாளானிக்கு அந்த குணம் தான் இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்றாளா இல்லையா, இன்னைக்கு இத்தனை பேர் 10 பேர் தான் பாப்பா, இந்த இருக்காரு இந்த ENT அப்படின்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார், அவர் என்ன பாப்பார், ENT காது பாப்பார், இன்னும் மூக்கு பாப்பார், தொண்டை பாப்பார், இதுதான் பாப்பார். சரி, அவர்கிட்ட போய் எனக்கு கண்ணு கொஞ்சம் கண்ணை பாக்குறேன்னா அதுக்கு வேற போகணும். சரி, அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹிருதயம் ஒரு மாதிரி படப்படங்கிறது, அதை போய் பார்க்க முடியுமாண்ணா, அதுக்கு வேற இன்னொருத்தர்னு சொல்ல முடியலையோ. சரி, பெருமாளுக்கு ஏதோ ஒண்ணுதான் இருக்கா, அவருக்கு சௌலபியம் மட்டும்தான் இருக்கா,
சரி இந்த சுவாமி ரொம்ப சௌரபியமா இருக்கார், இவருக்கு வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னா சௌரபியம் இருக்கும், ஆனா சர்வைக்கியத்துவம் இருக்காது, மேன்மை பரத்துவம் இருக்கும், ஆனா அதுக்கு சௌரபியம் இருக்காது. சரி ரொம்ப எளிமையா கிடைக்கிறது, சுலபமா கிடைக்கிறது சொல்லுவோம், கல் இருக்கு, இந்த கல் இருக்கு, கீழே வாசல்ல போனோம்னா கல் இருக்கு, சரி ரொம்ப சுலபமா இருக்கே அதனால அது மோட்சம் கொடுத்துருமா, இந்த கல்லே கல்லே நீ எனக்கு மோட்சம் கொடுனா கொடுத்துருமா, அது கல்லுக்கு அதெல்லாம் அது எளிமையா இருக்கு, ஆனா கல்லுக்கு மோட்சப்பிரதத்துவம்லாம் அது கிடையாது. அதே போல மேன்மையா இருக்கு, பெரிய மலை இருக்கு, அதுக்கு மேன்மை உண்டு, உசரமா இருக்கு, உபோசரமா இருக்கு, அதுகிட்ட போய் மலையே மலையே நீ உபகரிச்சா இருக்க எனக்கு கொஞ்சம் மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னா அது கொடுக்குமா, அது கொடுக்க முடியாது, மேன்மை இருக்கு ஆனா அதாலே அர்த்தம் கொடுக்க முடியாது. சரி பெருமாள் இடத்துல ஒரு குணம் தான் இருக்கா, வீரன்னு சொல்லப்படுகிற வீரம் மட்டும்தான் இருக்கா, இல்ல பெருமாள்கிட்ட சௌசீல்யம் மட்டும்தான் இருக்கா, பெருமாள்கிட்ட சௌரபியம் மட்டும்தான் இருக்கா, இல்ல காருண்யத்துவம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா, எல்லா குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன், சகல குணா கல்யாணி, சகல குணாத்மக கல்யாண ரூபமாக எல்லா குணங்களுக்கும் இருப்பிடமாக எம்பெருமான் உள்ளான். அதத்தான் என்னன்னு சொல்றான், சர்வ குணங்களுக்கும் சமஸ்த குணங்களுக்கும் இறை உறைவிடமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை, அதனாலதான் அவன் என்னன்னு சொல்றான், பெரிய மலையாக உருவகப்படுத்தி அதுக்குள்ள இருக்கானா அந்த பெருமானுடைய திருமேனியே அப்படி சொல்ற, பச்சமா மலை போல் மேனி சொல்றான். ஏன்னா ராமனை சொல்ற போது சொன்ன என்ன இல்லையோ, இந்த 16 கல்யாண குணங்கள்னா, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்யபீர்யவான் தர்மஜ்ய கிருதஜ்ய சத்தியவாக்கியோ திருடப்பிரதான்னு சொல்லி ஒரு 16 கல்யாண குணங்களைத்தானும் பட்டியலே போடுறார். எல்லாம் ஒரே நேரத்துல எம்பெருமானிடத்திலே உள்ளது, இந்த கல்யாண குணங்கள் பூரா எம்பெருமானிடத்துல ராமன்ட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா அவ்வளவு பெருமை படைத்தவன் அப்படி இருக்கிறார். அதே போலத்தான் இங்க பெரியபெருமாளாக இருக்கக்கூடிய அந்த திருமேனியை சேவிக்கிற போதே நமக்கு ஆதி ஆத்மிகங்கள் ஆதி தெய்வீகங்கள் ஆதி பூதிகங்கள் எல்லாமே போய்விடும் போலே உள்ளதான திருமேனி தான் மாமதை, ஆராதிக்கத்தக்கும்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமான், சுலபனாக இருக்கக்கூடிய எம்பெருமான்னு சொல்றது. பச்சமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண், பவளவாய். சரி முதல்ல பெருமாள் திருமேனிய ஒரு மலையா உருவப்படுத்தியாச்சு, மலை இருக்குன்னா திருமேனிய அது மலையா வச்சுக்கோங்கோ, இல்ல பெரிய கடலா கூட வச்சுக்கலாம். ஏன்னா கடல் அப்படின்னு சொன்னா பெரும்புற கடல்னே பெருமாளுக்கு திருநாமம், பிருகத் சமுத் சிந்து, திருக்கண்ணமங்கை திருக்கண்ணங்குடி எல்லாம் பஞ்சகிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த பக்கம்னா பெரும்புற கடல் அப்படின்னு பெருமாள் இருக்கார், அவருக்கு பிருகத் சமுத் சிந்துன்னு பேரு. அந்த பெருமாள் திருமேனி ஒரு கடலா வச்சுட்டோம்னா அது அதுக்கப்புறம் வாய், அந்த வாயில ஒரு சுழிகள் சுழிகளாக ஓடுது, கடல் இருக்கு, கடல் வந்து அப்படியே ஓடி வருது, அதை அதுல முழுகிப்படுவோமா, அதுல இருக்கக்கூடிய சுழிகள்லாம் ஓடி வருது இல்லையோ, அதுல சுழிகளிலே முழுகும்படியாக இருக்கக்கூடிய வாயின்னு வச்சுருட்டோம்னா அந்த திருமேனிய என்னவா வச்சுக்கணும், திருமேனியில இருக்கக்கூடியதான அதரங்கள், இந்த அதரங்கள், ஏன்னா பெருமாள் திருமேனி முழுக்க இருக்கு, அது சமுதாய சோபைன்னு சொல்லப்படுது. முழுசா இருக்கு பெருமாள் திருமேனியில பழைய அவயவங்கள் இருக்கு, பெருமாள் திருமேனியில பல விதமான அவயவங்கள் இருக்கிறது, அந்த அவயவங்கள் ஒவ்வொன்றும் அது தனித்தனியா பார்த்தோம்னா லாவண்யம்னு சொல்லுவோம், முழுசா பார்த்தோம்னா சௌந்தர்யம்னு சொல்லுவோம், ரெண்டை சேர்த்தான் நீலமேனி ஐயோன்னுட்டார். ஆறு திருப்பாராழ்வார் சொன்னது நீலமேனி ஐயோன்னார். நீலமேனி ஐயோன்னா என்ன அர்த்தம்னா, இது மேல ஒண்ணு தனித்தனியா நான் பார்த்து சொல்ல முடியாது, ஏன்னா இது வரைக்கும் பார்த்துட்டார், காட்டவே கண்ட பாதக மலம் நல்லாடை உந்தி தேற்ற முதலவந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமல் கண்டுமேனி முனியேறி தனிவு குந்து, முனியேறி தனிவு குந்து முடிச்சுட்டாரா, எல்லா அவயவங்களையும் கொண்டாடி முடித்தார். முடிச்சதுக்கு அப்புறம் இனிமே ஒன்னும் பாக்கி இல்லை, அனுபவிச்சு முடிச்சாரான்னு பார்த்தார், என்னால இதுக்கு மேல அனுபவிக்க முடியாது ஐயோன்னுட்டார். ஐயோன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு மேல ஒண்ணும் முடியாது, நம்மளும் லோகத்துல இருக்கிற வாழை எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா உடனே ஏதாவது உனக்கெல்லாம் சொல்லி விடு அப்படின்னு சொல்லி தலையில கை வச்சுக்கிறோம் இல்லையா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, என்னால முடியல, இது மேல உன்னோட போராட நம்மளால முடியாது எப்படி சொல்றவா இல்லையா. இப்ப பெருமாள் திருமேனியில பார்த்துட்டு திருமேனியிலே இருக்கக்கூடிய மற்றொரு அவயமாக பவளவாய், ஏன்னா அப்படியே பவளம் எல்லாம் படர்ந்த மாதிரி இருக்கான் பெருமாள், அந்த அதாவது பவளவாய் இந்த திருவாய் இருக்கோ இல்லையோ அது எப்படி இருக்கானா, பவளத்தெல்லாம் ஒவ்வொன்னா அப்படி பதிச்சது மாதிரி இருக்கான், அதுதான் பவளவாய்.
மேலே சொல்றான் ஒரு சந்திரன் சந்திரனை பார்த்துருக்குன்னா அந்த கடல் கொந்தளிக்கும். சந்திரன் வருதுன்னா கடல் ரொம்ப அப்படியே சமுத்திரம் ஆழ்கண்ட சமுத்திரம்னு சொல்லுவோம். சந்திரனை பார்த்துட்டு சந்திரன் வெளியில வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கடல் வந்து குதிக்க ஆரம்பிச்சோம். இந்த ஆழ்வார எப்படி இருக்காரு, அந்த ஆழ்வாருடைய திருமுக மண்டலம் சந்திரனை போல இருக்கான். இவரை பார்த்த உடனே இந்த அந்த அந்த அதரங்கள் எல்லாம் அப்படியே அலமோதிட்டு வர்ற மாதிரி வருதான். ஆழ்வார் வந்துட்டீரா, அழி நம்மளை செய்கிதான் வந்தீரா, நம்மளை செய்கிதான் வந்தீரா அப்படின்னு ஆழ்வார் திருமுகத்தை ஒரு சந்திரனாக அப்படி உருவகித்து பார்த்துட்டு பெருமாள் திரும்பி இருக்கு மலையா சொல்லிட்டோம். இப்ப அதுல இருக்கக்கூடிய பவளவா இருக்கு, அது வந்து அதுல இருக்கக்கூடிய வாயிலே இருக்கக்கூடிய சுழிகள் அது பெருமாள் அதரத்தை பார்த்தா இது ஆழ்வார் சந்திரனை பார்த்து எப்படி அலைகள் எல்லாம் அலையறியுமோ அது போலே ஆழ்வாருடைய முகத்தை பார்த்துட்டு சந்திரனை போல இருக்குன்னா அப்ப இந்த திருவதரங்கள்லாம் என்ன பண்றதான் ஒரு அலை எரிந்தது போலே பவளத்தை கோர்த்தது போலே இருக்கக்கூடியதா. ஏன்னா இதுக்கு ஒரு முக்கியமான திருட்டாந்தம் சொல்றான். என்னன்னா ராமன் விபீஷணனை பார்த்துட்டான், ஏன்னா அக்கறையிலேருந்து வந்துட்டான். வந்த உடனே அவருக்கு எல்லாம் வரக்கூடாது, விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு இங்க திருவாள்லாம் கபிகள்லாம் இந்த குரங்கள்லாம் அவனை விடக்கூடாது, அவன் முடிச்சாகணும், அவன் எதிரியோட தம்பியாக்கும் அப்படியாக்கும் அப்படியாக்குன்னு சொல்லிட்டே வந்தான். ராமன் பார்த்தார் இதெல்லாம் ஒண்ணுமில்லை, கடைசியா ஹனுமான் தான் பார்த்துட்டே இருந்தார். இவாள்லாம் போயிட்டு வந்ததுன்னா இவாள்லாம் பேசிட்டு இருக்கா, இப்ப நான் தான் பேசணும், நான் என்ன பேச விடாம இவாள்லாம் ஏதோ பண்ணிருக்கா பத்தீரா அப்படின்ட்டு அவர் பார்த்தார். அப்ப சொல்றா இவ யாரு இப்ப ஏற்பட்ட விபீஷணனை தஸ்யது தஸ்ய தத்து வச்சனம் ஸ்ருத்வா ராமோ வச்சனம் அப்ரவீத் வச்சசா சாந்தயித்வானாம் லோச்சனாபியாம் பிபன்னிவன்னு ஒரு ஸ்லோகம். விபீஷணனை பார்த்தா ராமன் சொல்றாரு எல்லாம் கூட்டு வந்தாச்சு, கூட்டு வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல நிற்கிறார், ஐயா விபீஷணா வந்தியா இன்னைக்கா வந்தியா, சரி அண்ணா இப்படி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கானே வச்சசா சாந்தயித்தனம் அந்த திருமண மண்டலத்தை பார்த்துட்டு அவன் வாயினாலே ஒரு வாக்கு சொன்னாலே வச்சனம் அப்ரவீதுன்னு ஒரு வாயாலே ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னான். யாருக்க, விபீஷண ஆழ்வாருக்கு சொன்னான் அந்த வார்த்தைய. ஏன்னா சில பேருடைய திருமுக மண்டலத்தை பார்த்தவுடன் நமக்கு கோபமா வருவோம், வந்துட்டு அவளை பார்த்துட்டு அவன் நம்மள்கிட்ட நடந்துகிறது பார்த்தோன்னு நமக்கே வெக்கமா போடும். இப்போ விபீஷணன் அங்கேருந்து வந்ததே ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு தான் வந்தார், அவர் ராஜ்யத்தை பெற்றுக்கணுங்கிறதுக்காக வரல, ராஜ்யத்தை விட்டுட்டு வந்தார் அண்ணா அவனுடைய செய்கை பிடிக்காமையாலே வந்தார். அதான் அர்த்தம் வந்தார். இங்க வந்த உடனே இவாள்லாம் இந்த கபிகள் எல்லாம் ரொம்ப சண்டை போடுது, யாருக்கு இறங்கப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. இவர் வந்ததே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காருனா பரித்தெட்டாமையாலங்கா மித்ராணிச்சா தனானிச்ச பவத்கிதம்மே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுதானிச்சான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு பரித்தெட்டா மயாலங்கா லங்க பட்டணத்தை விட்டுட்டு நம்ம ஊரை விட்டு நம்ம யாராலும் போன்னு சொன்னா நம்ம போவோமா, இல்லை எங்கள் அண்ணாவுக்கு எனக்கு சட்டை வந்ததுனால ஊரை விட்டே வந்துட்டே அப்படின்னு யாராலும் சொல்றவா சொல்லப்படும். ஆனால் எல்லாத்தையும் விட்டார், அது ஊரை விட்டது மட்டும் இல்லை பெருமான் யாருங்கிறது தெரிந்தபடியினாலே ராமனிடத்திலே வந்து விழுந்தார், சரணாகதியே அனுப்பித்தார். அவர் வாங்கினது என்னவோ எதுக்கும் இல்லை. கடைசியா போகிற போது பெரியவர்மாள் சொல்றார், பெரியவர்மாள் அதாவது ராமன் சொல்றார், இனி நீ ஆளமாட்டேன்னு சொல்லப்படாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்குறார் பெரியவர்மாளை. அதாவது பெருமாள் இப்ப ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை அவர் தானே கொடுத்தார் பங்குனி உத்தரத்தன்னைக்கு, அதை எல்லா உற்சவங்கள்லாம் பண்ணிட்டு இந்தாரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஆளமாட்டேன் என்று சொல்லாமல் அவசியமாக ஆள வேண்டும்னு சொல்லியிருக்கணும்னா அதுக்கு முன்னாடி விபீஷணம் வாண்டான்னு சொல்லியிருக்காருன்னு அர்த்தமா இருக்கோம் இல்லையோ, முன்னாடி நான் ஆள மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா தானே சொல்லணும், நீ படிக்கணும்னு சொல்றோம் நம்ம குழந்தைகள, ஏன் சொல்றோம் அப்படின்னா நான் படிக்க மாட்டேன்னு சொல்லதுனால சொல்றோம் இல்லையா, ஏதோ ஒன்று பண்ண மாட்டேன்னு சொல்றதுனாலதானே திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்கோம். அப்ப அவர் மாட்டேன்னு சொல்லியிருக்கார், அதனால இவர் கொடுத்தார். இப்ப வச்சசா சாந்தயித்தனும் லோச்சனாம்பியாம் பிபன்னிவன் தன்னுடைய கண்களினாலே தன்னுடைய வாயினாலே பவளவாயினாலே தானும் ஒரு வார்த்தையை அருளினான். யாரு, ராமன் விபீஷணிடத்திலே சொன்னான். அது அப்படியே ஆற பருகுவது போலே தன்னுடைய வாக்கினாலே அந்த விபீஷண ஆழ்வானை தானும் பருகுவது போலே ஒரு வார்த்தை சொன்னானே அதுதான் அந்த பவளவாயாக இருந்தது. ராமனாலவும் பீஷணத்திலே சொன்ன வாக்கு ஒரு பவளத்தை பவளத்தை அப்படியே அதரத்துல பதித்தார் போலே இருக்கக்கூடிய முத்து உதிர்ந்தார் போலே சில வாக்கியங்களை மட்டுமே ராமன் சொல்லக்கூடிய பெருமையை படைத்தவன். ஏன்னா ராமன் அப்படின்னு சொன்னா மரியாதா புருஷோத்தம் ராம்னு சொல்லுவோம், எல்லா இடத்துலையும் நிறைய சொல்லிட்டு வரான்னா வளவள வளவள வளவளன்னு பேச மாட்டார்,
கண்ணன் தான் நிறைய பேசுவார், வளவள வளவளன்னு 700 ஸ்லோகம் கொடுத்தவர் அவர் தான். ராமன் ரொம்ப எல்லாம் பேசவே இல்லை, அவர் கொஞ்சம் நறுக்கு தெரித்தார் போல கொஞ்சமா முத்து உதிர்ந்துருமோ அப்படிங்கிற மாதிரிதான் பேச போறார் அவர். ராமனுக்கு இருக்கக்கூடிய பெருமை அவ்வளவு. ஏதோ சில சில இடங்கள்ல ஆனையனம் அரிசேட்டம் தத்தமத்தா பயாவகம் விபீஷணோபா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம் என்னும் அது சக்கரதேவ பிரபன்னாய் தவாஸ்மீதி ஜெயாஜதே அபயம் தர்பூதேபியோ தாமியது பிரதம் மம அப்படிங்கிற ஸ்லோகமும் சில பிசாசான் ஞானவான் யக்ஷான் பிரதிவியாஞ்ச ராட்சதான் அங்குள்ளகிரீன தான் நின்று இச்சன்னு ஹரிகணேஸ்வரங்கிற ஸ்லோகமும் சில சில ஸ்லோகங்களை மாத்திரம் எம்பெருமான் தானும் உபதேசமாக அருளியுள்ளான். ரொம்பலாம் ராமனவ ராமனாரா ராம ஆச்சாரியன் ஆறான்னு சொல்லுமா, ராமாச்சாரியன் இல்ல வராகாச்சாரியன் அப்படிலாம் யாரும் சொல்லதில்லை. அவர் சொல்லணும்னா கீதாச்சாரியன்னு கண்ணனை மாத்திரதான் சொல்ல, ஏன்னா நிறைய ஸ்லோகங்களை உபனிஷத் வாக்கியங்களை கொண்டு மத்தியத்துல கொண்டு போட்டார். இங்க வச்சுக்கோ அர்ஜுனா, உனக்கு நான் சொல்றேங்கள் கர்மயோகங்கள் ஞானயோகங்கள் பக்தியோகங்கள் சரணாதிகள் எல்லாம் கழு, கடைசியில எல்லாத்தையும் உட்கொடுட்டார், எல்லாத்தையும் சொல்லிட்டு இனிமே வேண்டாம் போறார். அப்ப அவ்வளவு தூரம் பெருமான் அத்தனை தூரம் சொல்லியிருக்கானேன்னா அவ்வளவு தூரம் பெருமானுக்கு இருக்கக்கூடிய பெருமை அதன் கண்களாலே பருகக்கூடியதா. பவளவாய் கமல செங்கண் மூணாவது சுவை, முதல் சுவை பச்சமாமலை போல் மீனிங்கிறது முதல் சுவை, சௌகுமாத்தியமாக இருக்கக்கூடிய திருமீன் பவளவாய் அப்படின்னு சொன்னா பெருமானுக்கு இருக்கக்கூடிய அத்தி ஆச்சரியமாக இருக்கக்கூடிய பவளவாய்னு சொல்லப்படுகிற அதரம் கமல செங்கண் அப்படின்னா அது மூன்றாவது சுவை, அது சுவையிலே மூன்றாவது சுவை இது. இந்த சுவை என்ன சொல்றது, கமல செங்கண் திருமேனியில கண் கண்ணு, அந்த திருமேனிய கடல்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த கண்கள் எப்படி இருக்குன்னா சாஸ்திரமே கொண்டாடுகிற கண்கள். இந்த சாஸ்திரத்தை வேற எது விட்டாலும், திருமேனி விட்டாலும் விட்டுடுவோம், பவளவாய் விட்டாலும் விட்டுடுவோம், ஆனா அந்த கண் இருக்கு பாருங்கோ அது பிடிச்சி இழுத்து நிடுதுன்னா யாராலையும் தப்பிக்கவே முடியாது. பவளவாய் சுழிகள் விட்டாலும் விடலாம், திருமேனி விட்டாலும் விடலாம், பவளவாய் விட்டாலும் விடலாம், சுழிகள் விட்டாலும் விடலாம், கண்கள் இதுக்கெல்லாம் தப்பினா கூட கண்ணுட்டேந்து ஒரு நாள் தப்பவே முடியாது. இந்த கண் இருக்கே நீங்க இந்த கண்கள் குதறிச்சு வந்த கண்கள்னு சொல்லுவா, வாத்சல்யத்தாலே குதறிச்சு வந்த கண்கள், குதறிச்சு வந்த கண்கள்னு சொல்லுவா. கண்கள்னால பெருமாள் என்ன பண்றானா, நம்மளை கடாட்சிக்க கூடியவன், நம்முடைய குற்றங்களையெல்லாம் பொறுத்து இவர்களெல்லாம் என்ன வந்து சேர்ந்தவர்களே, இவர்களெல்லாம் என்னை விட்டுட்டா எப்படி போவா, எப்படி நிர்கதிகளாக இருப்பர்களே, இவர்களை நம்ம விட்டுட முடியுமா அப்படின்னு பெருமாள் தானோ ஆச்சரியப்பட்டு கண்களாலே குளிர கடாட்சிக்கக்கூடியதான எம்பெருமானுடைய கண்களை வாத்சல்யத்தால் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு புண்டரீகத்வம்னு சொல்லுவா, புண்டரீகாட்சன் புண்டரீகாட்சன் செந்தாமரை கண்ணன். இந்த கண்கள், இந்த கண்கள்ல ஆட்பட்டவர்கள் தான். ஏன் ஆளவந்தாரை ஆட்படுத்தினதான கண்கள், மணக்கால் நம்பிகளாலே காட்டப்பட்டதான கண்கள், சாஸ்திரம் சொன்னதான கண்கள். தசேதா கம்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினின்னு சாஸ்திரம் விதித்ததே ஒரு தாமரையை ஒத்ததான திருக்கண்களை படைத்தவன் அப்படின்னு சொல்றதே அப்பேற்பட்டதான கண்கள். அதான் வெறும் கண்ணுன்னு சொல்லிக்கலாம் இல்லையா, செமையான கண்ணுன்னு சொன்னார். ஏன் செமையான கண்ணுன்னா நம்ம பண்ற பாபங்களை பார்த்தா கண்கள்ல கோபம் வந்துடும். பெருமாளுக்கு கண்ணை பார்த்துட்டா இவர் பெருமான் இவளை பார்த்துட்டானா கோபம் வந்துடும். ஆனா இவனை நம்மளை விட்டுட்டா வேற யாரு ரட்சிப்பா அப்படிங்கிறது தோற்றுகிற பொழுது பெருமாள் பார்த்தா நான் இவன்கிட்ட கோச்சிருட்டேன்னா இவன் வேற எங்க போவான், எங்க வந்து சேர்றது, வர முடியாது இல்லையோ. அதுக்காக பெருமாள் என்ன பண்றான், தன்னுடைய இவனுடைய குற்றங்களையே பார்க்காமல் குணத்தையே கொள்ளுகிறதான ஒரு சுபாவம், அதுதான் வாத்சல்யம்னு பேரு. வாத்சல்யம்னா வத்ச வத்சனா கண்ணுகுட்டி, வத்சனா கண்ணுகுட்டி. இந்த கண்ணுகுட்டி பிறந்த உடனே அப்படியே வந்து விழும், அதுக்கு ஒரு பெரிய வச்சிருப்பா ஒரு கூடைய ஏந்தி வச்சுட்டே இருப்பா, அது விழுந்த உடனே அந்த உடனே அந்த கண்ணுக்குட்டியை கீழே வச்சுக்குவா, இது பக்கத்திலே போகக்கூடாது. அந்த தாய்ப்பசு என்ன பண்ணும் தெரியுமா, அது மேல அந்த கண்ணுக்குட்டி மேல இருக்கக்கூடிய அழுக்க தன்னோட நாக்காலே நக்கும், நக்கி 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 நக்கியே சாப்பிடும். அது சாப்பிடும் ஏன்னா அதுக்கு அப்படியே மேல இருக்கும் ரத்தம் சீடு மஜ்ஜியோட இருக்கும், அது உடனே எழுந்திருக்க முடியாது, அதுக்கு எல்லாத்தையும் அதெல்லாம் சுத்தம் பண்ணணும் இல்லையா, யாரு சுத்தம் பண்ணுவா, தான் தாயாக இருக்கக்கூடிய இந்த பசுவானது அது மேல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் தன்னுடைய நாக்காலே நக்கி நக்கி சுத்தம் பண்ணும்.
அதுல இருக்கக்கூடிய குற்றத்தையே அது ஆகாரமாக கொள்ளுகிறது இல்லையோ. ஆகாரமா அப்படின்னா குற்றத்தையே போக்கி குணமாக கொள்ளக்கூடிய தன்மை தான் வாத்சல்யம் அப்படின்னு பேர். வத்ச அப்படின்னா கண்ணுக்குட்டி. இந்த கண்ணுக்குட்டி மேலே எப்படி தாய்ப்பசுவானது அதனுடைய குற்றங்களை தோஷத்தை எல்லாம் நீக்கி அத்தையே குணமாக கொள்ளுகிறதோ அது மாதிரிதான் எம்பெருமான் தன்னுடைய கண்களாலே நம்ம பக்தர்கள் அத்தனை பேரையும் ரட்சிக்கக்கூடியதான திருக்கண்கள் கமல செங்கண் என்று சொல்லலாம். மேலே செங்கண் இது தாமரைக்கு வாத்சல்யம் சொல்ல முடியுமா? தாமரையோ அது உதாரணமாக வேணா சொல்ல முடியுமே தவிர அது இல்லை. சுவாமி தாமரைக்கு வாத்சல்யங்கிற கல்யாணம் ஒன்று இருக்கா சொல்லமா? ஒரு உதாரணம் தான். லோகத்துல ஏதோ லௌகிகமாக ஒரு உதாரணத்தை சொல்லலாமே தவிர வாத்சல்யங்கிறது தாமரைக்கு உண்டா? அது கிடையாது இல்லையா? அதனாலதான் கமலக்கண்ணுன்னு சொன்னான். கமலக்கண் அதனால கமல செங்கண்ணு சொல்றாரு. மேல செங்கன்னு சொல்லிருக்கலாம், கண்ணுன்னு சொல்லிருக்கலாம், செங்கன்னு சொல்லிருக்கலாம், கமல செங்கண் அப்படின்னா அதுல ஒரு மென்மை உண்டு, ஒரு குளிர்த்தி உண்டு, ஒரு நறுமணம் உண்டு. இது மூணு இருக்கும் இல்லையோ. அந்த கமலத்துக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை என்ன இருக்கு? மிருதுவா இருக்கு, அப்படியே ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு, மென்மையா இருக்கு. இதெல்லாம் தாமரைக்கு இருக்கக்கூடிய சுபாவம் இல்லையோ. அதே போலத்தான் பெருமானுக்கு இருக்கக்கூடிய கண்கள் வாத்சல்யத்தை கொடுக்கும்படியாக இருந்தாலும் மேலே அது என்ன பண்றதா? இவ்வளவு சுபாவமாக, இவ்வளவு மிருதுவாக, இவ்வளவு மென்மையாக, இவ்வளவு குளிர்த்தியாக, அவ்வளவு அழகா இருக்குன்றபடினாலே அதை கமலச்செங்கண்ணு ஒரு உருவகப்படுத்துகிறார் ஆழ்வார் விடத்துல. சரி, பெருமாளுக்கு விக்கிரகம் இல்லைன்னு சொல்லாமா, குணம் இல்லைன்னு சொல்லாமா, விபூதி இல்லைன்னு சொல்லாமான்னா, இது சூன்யவாதிகளினுடைய வாக்கியமாகவும் மாயாவாதிகளினுடைய வாக்கியமாகவும் இருக்கும். ஆனா பெருமாளுக்கு திருமேனி இது இல்லைன்னு சொல்லலாமா? அந்த ஆழ்வார் என்ன சொல்றார்? இந்த அதாவது நஞ்சியர் சொல்லுவாரா, பெருமாளுக்கு கமலச்செங்கண் இருக்கே, பெருமாள் முதல்ல திருமேனி சொல்லிடும். அச்சுதா அதாவது பச்சமாமலை போல் மேனின்னு சொல்லிடும். பெருமாளுக்கு திருமேனி இருக்கு. ஆழ்வார் சொல்ற வாக்குகள் பார்த்தோம்னா பெருமாள் திருமேனி இருக்கோ இல்லையோ. இல்ல பெருமாளுக்கு குணம் உண்டா, விக்கிரகம் உண்டா, விபூதி உண்டா, இதெல்லாம் இல்லையா அப்படின்னு சூன்யவாதிகளுடைய வாக்கியமாக இருக்கலாம். ஆனா அதெல்லாம் இல்லைங்கிற அளவுக்குத்தான் ஆழ்வார்களுடைய திருவாக்களை இத்தனை பாசுரங்களை கொடுத்துருக்காள். இந்த ஆழ்வார்களை நாம் தலைவராக கொண்டோமே நஞ்சியர் சொல்லுவான். விக்கிரகம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பெருமாளுக்கு பச்சமாமலை போல் மேனி, பெருமாள் திருமேனி இருக்கு. சரி, பெருமாளுக்கு குணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா? அதைத்தான் மேலே சொல்றா, பவளவாய் கமல செங்கண் என்று சொல்லிடும். இப்பா அப்ப விபூதி இல்லைன்னு சொல்ல முடியுமானா? பரமபதம் என்று சொல்லப்படுகிற விபூதி உண்டே அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப இது மூணும் இருக்கே. இதைத்தான் ஆழ்வார் அதாவது நம்ம ஆழ்வார்தனுடைய பதிகத்துல முதல் பாசுரத்திலே சொல்லி முடிச்சார். புறத்தாழ்வார் சொல்லுவனா, உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையே. இப்படி எல்லாம் சில வாக்கியங்கள்லாம் சொல்றாளே, நிர்குணம் அப்படின்னு சொல்றாளே, அதெல்லாம் சொல்றாளே, அவர்கள் எல்லாம் அவர்களுடைய மிடற்ற பிடிக்கும்படியாகவன்னும் ஆழ்வாருடைய திருவாக்கம் வைந்ததுன்னு சொல்லுறான். அதே போல நஞ்சிய சொல்றா, விக்கிரகம் இல்லைன்னு சொல்றவா உண்டு, குணம் இல்லைன்னு சொல்றவா உண்டு, விபூதி இல்லைன்னு சொல்றவா உண்டு. அவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும்படியாகவன்னும் ஆழ்வார்களை நாம் தலைவராக பெற்றுள்ளோம் அப்படின்னு நஞ்சியர் ஆச்சரியப்படுவானா? அப்பேற்பட்டதான பெருமானுக்கு திருவேணி உண்டு, சௌகுமாரியம் உண்டு, சௌந்தர்யம் உண்டு, காருண்யம் உண்டு, வாத்சல்யம் உண்டு, சௌசீல்யம் உண்டு, எத்தனை அனந்தமாக இருக்கக்கூடிய கல்யாண குணங்களோட இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு நஞ்சிய சொல்லுவான். பவளவாய் கமலச்செங்கண். இது மூணாவது சுவையாடு. அச்சுதா சொன்னா, அச்சுதா அப்படின்னா, நவதே இத் அச்சுதா. இது எப்படி வித்பத்தி என்ன சொல்றது, சப்தத்துல என்ன சொல்ற அப்படின்னா, அதாவது ந சவதே இத் அச்சுதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அழியாதவன் அர்த்தம். ந சவதே அவனுக்கு அஸ்திங்கிறது உண்டா அப்படிங்கிறது இல்லையே. ந சவதே அப்படின்னா அழிவே இல்லாதவன் அப்படின்னு சொல்லுது. ந சாவயதி இத் அச்சுதா, ரெண்டு ரெண்டு விற்பத்தி. ஒன்னு ந சவதே இத் அச்சுதா, மத்தொன்னு ந சாவயதி இத்யச்சுதா. ரெண்டையும் ந சவதே இத்யச்சுதா, ந சாவயதி இத்யச்சுதா, ரெண்டையும் பார்த்தோம்னா இது அழிவில்லாதவன்னு ஒரு பொருளை கொடுக்கிறது. மத்தொன்னு, யாரெல்லாம் இவனை நம்பி வந்து அவனுடைய திருவடிகளிலே வந்து விழுந்தார்களோ அவர்களை நழுவ விடாதவன்னு மற்றொரு அர்த்தம். எப்படி அச்சுதா அப்படின்னா,
இவனுக்கு அழிவு என்பது ஒரு நாளும் இல்லை. மற்றொன்று, யாரெல்லாம் இவனுடைய திருப்படிகளிலே வந்து சரணம் என்று கூறுகிறார்களோ அந்த பக்தர்களை நழுவ விடாதவன். இது ரெண்டுமே ஒண்ணும் இல்லையோ, இல்ல எல்லாம் வசதியா இருந்தா தான் என் திருவடியில் வந்து விடலாம் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள்லாம் ரொம்ப நித்தப்படிய ஆனுகூல்ய சங்கல்பகா பிராதிகூல்ய சஞ்சனம் ரக்ஷசிஷி விஸ்வாசா கோத்திருத்த வர்ணந்ததா கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபே ஷண்டிதா சரணாகதி இதெல்லாம் அது பாருங்க ஆறு சொல்லியிருக்கேன். இந்த ஆறெல்லாம் ஒன்று ஒன்று பார்க்கணும். எனக்கு பிடிச்சதான் பண்ணணும், பிடிக்காத பண்ணக்கூடாது. நீங்கள்லாம் எல்லாத்தையும் உங்கள் ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணணும், அப்புறம் வேற ஒன்றுமே பண்ணக்கூடாது, என்ன தான் பார்க்கணும் அப்படின்னு பெருமாள் சொல்லி சரணாகதி அப்படி பண்ணா தான் பெருமாள் எனக்கு மோட்சம் கொடுப்பாருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இவர் பக்கமே வரமாட்டார். இந்த பக்கம் சரணாகதியாவது ஒன்றாவது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கெடுபடியாக இருக்க நம்மால முடியாதுன்னு எடி ஓடிப்படுவார். இப்போ தாம் பக்கத்தில் வர்றவாளையும் விட்டு கொடுக்கக்கூடாது, தனக்கும் தன் தன்மை அறிவறியான்னு தான் எப்பொழுதும் அழியாதவனாக இருக்கின்றபடினால நவதே இத்தச்சுதா ந ஷாவயதி இத்தச்சுதா, நழுவ விடாதவனும் கூட அழிவில்லாதவனும் கூட ரெண்டுமே இருக்கும் இல்லையா பெருமாளுக்கு. அதனாலதான் இவர் என்ன சொல்றான், அச்சுதான்னு சொல்லுவோம். அச்சுதான் அர்த்தம் இதுதான். அப்ப முன்னாடி என்ன சொல்லிட்டு போனார், மலையா சொன்னார், பவளம்னு சொன்னார், கமலச்செங்கன்னு சொன்னார், இதெல்லாம் கூட மலை அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கூட அழியறதுக்கு பிரசக்தி உண்டு. பவளம் அதெல்லாம் சொன்னா லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களோ இல்லையா, பவளம் அப்படின்னு சொன்னா அது அழிவதற்கு பிரசக்தி உண்டு. சரி, கமலம் அப்படின்னா காத்தால மலரும், சாயரட்சையில உதிர்ந்து போடும், அதுவும் அழியறதுக்கு உண்டு. ஆனா இதெல்லாம் இருந்தாலுமே கூட அச்சுதன்னு சொல்லப்படுகிற எம்பெருமான் இருக்கானே அவன் ஒருபடிப்பட்டவனாக, இதுக்கெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒருபடிப்பட்டவனாக, அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய் விட்டவே சர்வஜெட்டவேன்னு பராசர மகரிஷி தெரிவிக்கிறார். அவர் சொல்றது என்ன, இங்க இருக்கிறவன் அதாவது சதைக ரூப ரூபாய் விட்டவே அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே நித்தியமா இருக்கக்கூடியவன், அழிவே இல்லாதவன் ஒரு நாளும். சரி, நம்மளை போலையா ஏதோ சூரியன் இருக்காரேண்ணா, சூரியன் ரொம்ப அது சூரியனும் இருக்காரு, அவரும் ரொம்ப வருஷமா இருப்பாரோ அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு காலம் உண்டு. சரி, சந்திரன் இருக்காரு, அவருக்கு காலம் உண்டு, அக்னி இருக்காரு, அவருக்கு காலம் உண்டு, எல்லாருக்கும் காலம் உண்டு, பிரம்மா வரைக்கும் எல்லாருக்கும் காலம் உண்டு. ஆனா எம்பெருமானுக்கு காலம் உண்டானா, கால தத்துவமாக இருக்கிறான், காலசக்கரத்தாய்ன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். காலசக்கரத்தாய் அப்படிங்கிற ஒரு திருவாக்காலை கொண்டாடுகிறார் ஆழ்வார். அப்பேற்பட்டவனாக இருக்கக்கூடியவன் ஒரு நாளும் அழிவே இல்லாதவன். அதுதான் சொல்றது, நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனந்தக தீபாபகா என்னும், அதாவது கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார். அது மாதிரி பெருமாள் சொல்றதை பார்த்தா, எனக்கு ஒரு நாளும் எனக்கு பிறப்பே உனக்குன்னா நீ பல பிறவிகளாக பிறந்திருக்கிறாய், பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவசார்ஜுனன், அர்ஜுனா உனக்கு பிறவி உண்டு, நீயும் பிறந்துள்ளாய் நானும் பிறந்துள்ளேன், நீ பிறந்தா பிறப்பு நான் பிறந்தா அவதானம், நீ கர்மாதீனமாக பிறந்தாய் நான் இச்சாதீனமாக பிறந்தேன், நீ பிறந்தது உன்னுடைய கர்மத்தினாலே, நான் பிறந்தது உன் பிறப்பு இல்லாமல் செய்வதற்காகனு சொல்றார். அப்ப இவ்வளவு தூரமாக இருக்கக்கூடிய அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனே நித்தியமாக இருக்கக்கூடிய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய பல பல வடிவுகளை கொண்ட எத்தனை பேர் எத்தனை விதமாக சேவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அத்தனை வடிவாக பெருமாள் தானும் இருக்கிறான். ரொம்ப பரம சுத்த சத்துவமாக இருக்கக்கூடிய திருவேணி படைத்தவனாக உள்ளான் அப்படின்னு சொல்றதேன்னா, அப்படி சம்சாரியா இருக்கான். இப்ப இந்த அஞ்சு விரல் கொஞ்சம் இது அஞ்சு விரல் எல்லாருக்கும் நன்னா ஞாபகம். முதல்ல இது சொன்னோம்னா, இப்ப இருக்கிறது இங்க முதல்ல அஜித் பதார்த்தங்கள்னு வச்சுக்கோங்க, நம்ம அது ஞானம் இல்லாத விஷயங்கள்னு வச்சுக்கலாம். அப்புறம் சித் பதார்த்தங்கள் ஞானம் உள்ளதுன்னு வச்சுக்கலாம், அதாவது ஜீவாத்மான்னு வச்சுக்கலாம். இதை அஜித்துன்னு வச்சுக்கிட்டோம்னா, அதாவது ஞானம் இல்லாததுன்னு வச்சுக்கிட்டோம்னா, இது ரெண்டாவது ஜீவாத்மா சிதுன்னு சொல்லக்கூடிய ஞானம் உள்ளவன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இது பத்தன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஜீவாத்மா, பத்தன் அப்படின்னா பக்தன் அர்த்தம். சரி, இவன் முடிஞ்சு நல்ல காரியமாக நன்னாக பெருமானுடைய திருவுள்ளத்தாலே சித்தோபாய ஸ்வீகாரமாக பெருமானை போய் அடைஞ்சுட்டான்னு சொல்லும் போது இவனை என்னன்னு சொல்லலாம், இவனை முக்தன் அப்படின்னு சொல்லலாம். இது அஜித்து, இது ஞானம் இல்லாதது, இது சித்து ஜீவாத்மா பத்தன் அப்படின்னு சொல்லலாம்.
இது மூணாவது சரணம்னா முக்தன் மேல போய் சேர்ந்துடுறான், பெருமாள் போய் சேர்ந்துடுறான். சரி, அதுக்கப்புறம் அங்கேயே இருக்கிறவா நித்தன் நித்தியசூரிகள் அப்படின்னு பேரு. இது நாலுக்கும் தனியா இருக்கு பாருங்க, பரமாத்மான்னு சொல்லப்படுகிற எம்பெருமான். இங்க பரமாத்மான்னு இருக்கானு இல்லையா? இப்போ மேல பெருமாளை போய் சேர்ந்துட்டோம்னா அப்ப பெருமாள் சம்சாரியாக இருக்கக்கூடியவர்களும் சரி, முக்தர்களாக இருக்கக்கூடியவர்களும் சரி, நித்தனாக இருக்கக்கூடியவர்களும் சரி, அப்ப சர்வவியாபியாக இருக்கக்கூடிய எம்பெருமானானவன் அப்படி சர்வவியாபியா இருந்தாலும் நித்தனையும் இங்க இருக்கக்கூடிய சம்சாரியையும் சரி, சம்சாரி பெருமாளை அடைஞ்சு அவனை நினைத்து நான் ஆனந்தப்பட்டு முடித்து விட்டேன்னு சொல்ல முடியுமானா? அவனுக்கும் அனுபவத்தை கொடுக்குறான். சரி, இந்த அஜித் பதார்த்தங்கள் இருக்கேன்னா அதுவும் எத்தனை காலகாலங்களுக்கோ இருந்து அதுவும் ஏதோ புண்ணியங்களை தேடி ஏதோ சம்பாதித்து கடைசியா தானும் எம்பெருமான வந்து சேர்றதுன்னு சொல்லலாம். முக்தன் அப்படின்னு சொன்னா அங்க போற விற்பாடு இவன் அணைந்து எம்பெருமான அடைந்து முடித்து விடுகிறான்னு சொல்ல முடியுமாண்ணா? அதுவும் முடியாது. சரி, நித்தியசூரிகளாவது பெருமாளை எப்போதும் நான் ஆனந்தப்பட்டுட்டே இருக்கேன், பெருமாள் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன், அவரையாவது சொல்லலாமா? அவரும் ரொம்ப ஆனந்தமா இருக்கார், பெருமாளை அடைந்து முடிந்தான்னு சொல்லலாமாண்ணா? அதுவும் முடியாது. அப்ப இவர்கள் எல்லாருக்குமாக எப்பொழுதுமாக பரம தத்துவமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பரம ஆனந்தத்தை கொடுக்குறானா முடிச்சோங்கிற எண்ணமில்லாமல் இருக்கின்றபடியினாலே அச்சுதன் அழிவும் இல்லாதவனாக அவர்களை ஒருவாறு ஒருபடிப்பட்டவனாக எல்லோருக்கும் தத்தத்தையே கொடுக்கும்படியாக இருக்கக்கூடியவனை அச்சுதன் அப்படின்னு சொல்றோம். மேல சொன்னா பச்சமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அப்படி சொன்னா அமரரேரே. சரி, அமரர்கள்னா மேல இருக்கிறவா, அமரர்கள் அப்படின்னா அழிவே இல்லாதவான் இருக்கும், அனுபவிப்பர்கள் மேல இருக்கிற நித்தியசூரிகள் அனுபவிச்சு நேர்க பெருமாள் நித்தியசூரிகள் அனுபவிச்சு முடிச்சுட்டாளா? அவளாலையும் முடியாது. சரி, இங்க இருக்கிறவா அனுபவிச்சு முடிச்சுனாளா? இதுவும் முடியாது. அப்ப இங்க இருக்கிறவாளாலையும் முடியாது, அங்க இருக்கிறவாளாலையும் முடியாது. இப்ப யார் சாமி முடிவானா? அவராலே முடியாது, பெருமாளாலே முடிஞ்சிருப்பாண்டா. அவரை தனக்குமே தன்னுடைய தன்மையை அறிவறியான்னு ஆழ்வா தெரிவிக்கிறார். தனக்கும் தன் தன்மை அறிவறியான், தனக்குமே தன்னை பத்தி தெரியாதானா? ஆமா, தனக்கும் தன் தன்மையை அறிவறியான்னு சொல்லுகிறபடினாலே இருக்கக்கூடிய பெருவருக்க அவரை தான் ஏறு அமரர்கள். ஏறுனா அங்கே இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கு தலைவன் ராஜாதிராஜ சர்வேஷாம்னு சொல்றோம். இப்ப ஏறுனா தலைவன், இதைத்தான் ஆழ்வார் முதல்ல சொல்லும்போது அயர்வரும் அமரர்கள் அதிபதினு சொன்னார். அதிபதி அதிபதினா மேல இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கு தலைவனா? முதல் பாசுரம் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் பெருமானுடைய கல்யாண குணத்தை விவரிக்கிறார். உயர்வர உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வரு மதிநலம் அருளிரன் எவனவன், அப்படி இருக்கிறவன் தான் எனக்கு மயர்வர மதிநலத்தை கொடுத்தான்னு சொன்னார். மூணாவது அடி அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் மேல இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் அவன் தான் அதிபதி, அவன் தான் அமரர் ஏரே. அப்படின்னா மேல இருக்கிறவன், சரி இவ்வளவு சொன்னாரே, மேல இருக்கிறவர் மேல இருக்கிறவர் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்காரு, மேல இருக்கிறவருக்கு இங்க என்ன வேலை அப்படின்னா மேல இருக்கிறவா எனக்காவது சேவிச்சு முடிச்சாளானா? தத்விட்டோ பரமதம் நிச்சயமா சேவிச்சுட்டே இருக்கா. அவளுக்கு கண்ணெல்லாம் இமைகள்லாம் உண்டா? தூக்கம் உண்டானா? தூக்கமே இல்லாமல் அப்பேற்பட்ட பரதத்துவமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை சதா சர்வகாலமும் அனுபவித்துக் கொண்டிருந்தாலுமே கூட முடித்தோம் என்கிற எண்ணமே ஒரு நாளும் வராமல் இருக்கக்கூடிய தத்விட்டோ பரமதம் சதா பஷ்யந்தி சூரியா திவீப சக்ஷுராததம் தத் விப்ராசோ விபன்னவோ ஜாகிருவாகந்து சமிந்ததே விட்டோர்ய பரமம்பதம். அப்படி இருக்கக்கூடிய பர்வதத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானை கண்கள் கொண்டு, கண்கள் அப்படின்னா சக்ஷுராததம் அப்படின்னு கண்கள், அந்த கண்களாலே பருகி கொண்டே பிரகாசிப்பவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை, பரதத்துவமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை, அயரவரும் அவர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நிச்சலமாக சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நித்தியசூரிகள் சேவித்தாலும் சேவித்து முடித்தோம் என்கிற எண்ணம் ஒரு நாளும் வந்ததாக தெரியவில்லையே. அப்பேற்பட்ட பெருமைப்படைத்தவனாக இருக்கக்கூடியவன் தான் என்னன்னு சொல்றான், அமரரேரே அப்படின்னு சொன்னா. பிராட்டி இருக்கா, கருடர்கள் இருக்கா, கருடன் இருக்கா, பிராட்டி இருக்கா, கருடன் இருக்கா, விசேஷன் இருக்கா, இவர்கள் அத்தனை பேருக்கும் தலைவனாக அதான் சொன்னான் முதல்ல. அதாவது எம்பெருமானார் தான் தன்னுடைய கத்தியத்துல தெரிவிக்கிற பொழுது கூட
பரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகளை ஐகாந்தாத்யந்திக பரபக்தி பரஜானம் பரமபக்தி கிருத பரிபூர்ணானவரத நித்ய விஷததம அனன்ய பிரயோஜனா அப்படின்னா நித்தியமாக நிரவதிகமாக சதாபஷந்தி சூரியா என்று சொல்லும்படியாக நிச்சலமா அனுபவித்துக் கொண்டே இருக்கான். அதான் சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டேன்னு பெரியாழ்வாதனுடைய பாசுரத்திலே சொல்லி முடித்தார். அப்ப அவ்வளவு நித்தியமாக சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அங்க யார் இருக்கா? அனந்த கருட விஸ்வக்ஷேன ஸ்ரீதேவி பூ ஸ்ரீ பூதே ஸ்ரீ பூ நீலாதேவி சமேதராக இருக்கக்கூடிய எம்பெருமான். அதுல பிராட்டி என்ன, கருட என்ன, அனந்த என்ன, விஸ்வக்ஷேன என்ன, இவா எல்லாம் அனுபவிக்க முடியுமா முடிஞ்சிருக்கா அப்படின்னா அவ்வளவும் இல்லை. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அதுக்காக தான் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் பார்த்தாராம், கருடன் பார்த்தாராம். இவர் இப்பேற்பட்ட சயனத்தை பார்த்துட்டு எத்தனை நாளைக்கு நின்றுட்டே இருக்கிறது, அதனால உட்கார்ந்துட்டாரு. கருடன் உட்கார்ந்த திசையில இருக்கிறார் இல்லையா அவர் ஸ்ரீரங்கத்துல. இவர் எவ்வளவு இவரை அழக பார்த்தா இது முடிக்கெல்லாம் முடியல, அதனால இப்ப சாபர உட்காந்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு உட்காந்துக்கிட்டாராம். சரியே பிராட்டி பார்த்தா, சரி இவர் இப்படி இவ்வளவு இதா இருக்காரு, இவ்வளவு பார்த்தா இவரை பார்த்தா முடிச்சுடலாம் முடியாது, சரி உட்காந்துடலாம். அவளும் உட்காந்துட்டா, இவரும் உட்காந்துட்டார். பார்த்தாரு ஆதிசேஷன்னா அவர் என்ன பண்ணுவார், நான் இவன் தூக்கின்னு வேற இருக்கணும், என்னால உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, நிற்கவும் முடியாது, படுத்துட்டார் படுத்துட்டார். அவர் சயனன் தானே, சயனன் தானா. இவர் சொல்றார் இவாள்லாம் இப்படி இருக்காளு, சரி பெருமாள் எதுக்கு சயனிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா, நம்ம எல்லாம் வரமாட்டேன்னு சொல்றான், நம்ம எல்லாம் நான் பக்கத்துல வேற மாட்டேன், நான் அம்மே அம்மேன்னு சொல்லிட்டு இருக்கேனா, சுவாதந்திரியத்தோட தெரிகிறேனா. அதனால பார்த்தா உன்னோட சுவாதந்திரியத்தை நான் கொலைக்கணும், கொலைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, குறைக்கிறது இல்லை கொலைப்பது, உன்னுடைய அகங்காரமகாரத்தெல்லாம் கொலைக்கலாம், கொலைச்சு உன்னை ஏன் திருவடிக்கு கீழே கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்காக தான் நான் படுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளவு நாள் பண்ண போறான் இவன், ஏன்னா சாமானியத்துல இவனுக்கு அகங்காரமகாரம் கொலையிறதா, கொலை மாட்டேங்கிறதே. அந்த அகங்கார மகாரத்தை கொலைக்கிறதுக்குன்னா பெருமாளுக்கே சயனிச்சுக்கிறோம்ங்கிற அவ்வளவு நாள் ஆகும்னா, அத்தனை நாள் ஆகுறதுன்னா பெருமாள் சொன்னார், சம்சாரத்தை கிழங்கு எடுத்தால் அல்லது பெயர மாட்டோம் அப்படின்னு பெருமாள் என்ன பண்றாராம், சம்சாரத்துல ஒருத்த கூட இருக்கணும். கிழங்கு எடுக்கிறதுன்னா கிழங்கு எடுக்கிறதுன்னு இன்னி சொல்ல பாருங்களா, அது அன்னைக்கே சொல்லியிருக்கா பெரியவாச்சாரம் உள்ள வியாக்கியான, சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது பெயரேன்னு படுத்துட்டு இருக்கிற பெருமாள் அப்படின்னா, அப்ப இருக்கிறவர் தான் என்ன சொல்லுவான், அமரரேரே. சரி அவாதான் அனுபவிக்க முடியுமா, அங்க இருக்கிற நித்தியசூரர்களுக்கு தலைவர்னு சொல்றாரு, அவர் இங்க இங்க நம்ம எல்லாம் என்ன பண்றது, நித்தியசூரர்கள் அனுப்புகிறா அமரரேரே ஆச்சு, எளியவர்கள் அனுபவிக்க முடியுமாண்ணா முடியுமே, அதான் ஆயிரது கொழுந்து அமரரேரே, அவர்கள் தான் அனுபவிக்க முடியும், நம்மெல்லாம் அனுபவிக்க முடியாதா, எளியவர்களாக இருக்குமே நம்ம எல்லாம் பத்தாத்மாவா இருக்குமே நம்ம எல்லாம் முடியாதண்ணா. அதுக்காகத்தான் ஆயிரதம் குழுந்தாக ஆட்சிமா, அதாவது இடையர்களுக்குள்ளே தானுமாகத்தான் அவதாரம் பண்ணினான். அதைத்தான் சொல்றது, மேன்மைக்கு ஒரு எல்லை உண்டு அமரரேன்னு சொல்றோம், மேன்மைக்கு அல்ல அமரர், அமரர்களுக்கு தலைவன், நித்தியசூரர்களுக்கு தலைவன் பேரு. சரி எளிமைக்கு ஒரு எல்லை உண்டு, அது என்ன, ஆயிரதம் குழுந்து கீழே இருக்கிறது ஆயரேன்னு சொன்னா மேல இருக்கிறவாளுக்கு தலைவன், சரி ஆயிரதம் கொழுந்துன்னா கீழே இருக்கிறவாளுக்கு தலைவன், எளியவர்களுக்கு எளியவனாகத்தானோ, தாழ்வுக்கு ஒரு எல்லை உண்டா மேன்மைக்கு ஒரு எல்லை உண்டானா, மேன்மைக்கு எல்லை நித்தியசூரர்களுக்கு தலைவனாக, தாழ்வுக்கு எல்லைன்னு சொல்லக்கூடிய ஆயிரதம் கொழுந்தாக தானும் எழுந்தருள் இருக்கிறான் அச்சுதா அமரரேரே, ஆயிரதம் கொழுந்தே அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. இதெல்லாம் என்ன கொடுக்கறது, அச்சுதான்னு சொன்னா ஒரு இனிமையை கொடுக்கறது, ஆயிரதம் அமரரேரேன்னு சொன்னா ஒரு இனிமையை கொடுக்கறது, அதுக்கு போறா ஆயிரதம் கொழுந்தேன்னு சொன்னா ஒரு இனிமையை கொடுக்கிறது. அப்ப திருநாமத்தை சொன்ன மாத்திரம் இவருக்கு வாயெல்லாம் இனிக்க ஆரம்பிச்சு. அப்ப பச்சமாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கல் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் என்னும்னு சொன்னார். என்னும்னா இச்சுவதவிரையான் போய், இஞ்ச சுவை சுவைன்னு சொன்னா ஒரு ரசம், அந்த இதுதான் ஆறு சுவை சொல்லிட்டு இல்லையோ, இந்த ரசம் இருக்கு இச்சுவைன்னு சொன்னா என்னவா அப்படின்னா, திருவரங்கத்தை தான் இச்சுவைன்னு சொல்றான், இங்க இருக்கிற சுவை நம்ம நேர போய் சேவிக்கலாம், இன்னைக்கு வா ராத்திரி வண்டி ஏறணும்னா நாளை காத்தால போடலாம், காத்தால போட்டோம்னா பெருமாளை போய் சேவிச்சுடலாம். அப்ப நமக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய சுவை எது, இச்சுவை.
அச்சுவின்னு சொன்ன என்னது ரொம்ப தூரத்துல இருக்கு. அது என்ன பரவதம் தான் அச்சுவை. இச்சுவைனா திருவரங்கம், அச்சுவைனா பரவதம். ஆ யான் போய் இச்சுவை தவிர யான் போய் யான் யான் அப்படின்னு அருளியோ திருநாமம் சொல்றதுனால் சொல்றதுக்கு இருக்கக்கூடிய தகுதி படைத்ததான நான் இருக்கும். திருநாமத்தை சொல்றதுக்கு எனக்கு தகுதி வந்திருக்கா இல்லையா, அதனாலே நான் அப்படின்னா இச்சுவை தவிர யான் அப்படின்னு சொல்லிட்டார். சரி பரவதம் போறதுக்கு ரொம்ப காலதாமதாகும், அது பொறுக்க முடியல என்ன என்னால, அதனால நான் எப்படி நான் நான் தான் ரெண்டு அர்த்தம். ஒன்னும் பெருமாளை போய் திருநாமத்தை சொல்றதுக்கு தகுதி இருக்கிறதுனால நான், பரவதம் போறதுக்கு ரொம்ப நாளா ஆகும் போல இருக்கேன் அதனால பொறுமையே இல்லை அப்படி இருக்கிற நான். இதுதான் ஆழ்வார் சொல்றது. சரி இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும். சரி சுவாமி இந்திரலோகம் இந்திரலோகம்னு சொல்றாலே ஒருவேளை இந்திரப்பட்டணம் பூஹு புவஹா சுவஹாவைத்தான் சொல்றா போல இருக்கு. என்ன இந்திரலோகமாலும்னா அது சொல்ல எது சொல்றா, பரமபதத்தையே இந்திரலோகம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் இந்திரலோகம்னு சொல்லணும், நேரடியா இந்திரலோகம்னா ஏதோ இங்க மூணாவது லோகம் சுவாமி இந்திர இருக்கிற இடம் அதனாலதான் இந்திரலோகம் தான், பரமபதத்தையே இந்திரலோகம் எனக்கு. ஏன்னா திருநாமத்தை சொல்லிட்டியே, திருநாமத்தை சொல்லிட்டா உனக்கு பரமபதம் கொடுத்தானோ. பெருமாளே நிறைய நேதிகள்லாம் போட்டு வச்சிருக்கார். சரி பக்கத்துல இருக்கு திருப்பார்கடல் இருக்கு, அது போக முடியுமா தெரியாது, திருவரங்கமோ பக்கத்துல இருக்கு பரமபதமோ தெரியாது. சரி இந்திரலோகமாலும்னு சொன்னாரே இந்திரலோகமாலும் அச்சுவ பெறணும் போன்ற, ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம் திருவரங்கம்னு சொன்னா இச்சுவை பரமதம்னு சொன்னா அச்சுவை. இப்பா இந்திரலோகம்னு சொன்னா எத்தை குறிக்கிறதுன்னா பரமதத்தையே இந்திரலோகம் என்று சொன்னார். அப்ப பரம பரம இதி பரம ஐஸ்வர்யே அப்படின்னா ஐஸ்வர்யம் எங்க இருக்கு, ஐஸ்வர்யம்னா என்ன அர்த்தம், ஐஸ்வர்யம்னா எதுனா நியமன சாமர்த்தியம் இருக்கக்கூடியதைத்தான் ஐஸ்வர்யம்னு சொல்றோம். பெருமாளுக்கு நியமன சாமர்த்தியம் இருக்கும் இல்லை, நியமனம்னா எல்லாரையும் நியமிக்கிறார், மூவரில் முதல்வனாயன்னு எல்லாரையும் நியமிக்கக்கூடிய சக்தி படைத்து அவரவர்களுக்கு ஒரு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவரவர்களை இந்த லோகத்தை நியமிக்கும்படியாக, சூரியனுக்கு ஒரு காரியம்னா சந்திரனுக்கு ஒரு காரணம், பிரம்மாவுக்கு ஒரு காரணம்னா இந்திரனுக்கு ஒரு காரணம். அப்ப எல்லாருக்கும் காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஐஸ்வர்யத்தோடைய பரம ஐஸ்வர்யத்தோடைய இருக்கக்கூடிய பரமாத்மா இருக்கக்கூடியதான இடம் தான் இந்திரலோகம். இந்திரலோகமாலும் ஆளும்னா நித்தியமாக முக்தர்களுக்கு வழக்காக இருக்கு, அவர்களுக்கு அவர்களிட்ட வழக்கம் எது இந்திரலோகமா ஆளும் அப்படின்னா முக்தர்கள் என்னெல்லாம் நினைக்கிறாளோ அதெல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு காரியத்தை பண்ணணும்னா ஒரு தலைவர் என்ன பண்ணணும் அப்படின்னா தொண்டர்கள் என்ன சொல்றாளோ அது மாதிரி கேட்கணும், இவர் சொல்றதை அவா கேட்பா. அப்ப பெருமான் திருமணி காமிச்சுட்டே இருக்கார், செவிச்சுட்டே இருக்கக்கூடிய பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய பெருமான் அவர்கள் அவர்களிட்ட வழக்கா. ஏன்னா அங்க பரதந்திரனாக பெருமாள் இருக்காரு, ஒரு ஆதிசேஷனுக்கு கீழே பரதந்திரனா, ஒரு விஷேனருக்கு கீழே பரதந்திரனா, ஒரு விராட்டிக்கு கீழே பரதந்திரனா, அதே போல அந்த கருடனுக்கு கீழே பரதந்திரனாக எம்பெருமான். அப்ப நித்தியசூரிகளுக்கெல்லாம் அவர்களிட்ட வழக்காக இருக்கக்கூடிய இடத்தை தான் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டே. அந்த சுவை மேல இருக்கக்கூடிய சுவருக்க எனக்கு அந்த சுவை ஒரு நாளும் வாண்டானா, ஸ்ருதிகள் எல்லாம் சொல்லுகிறது. ஸ்ருதிகள் என்ன எல்லாம் சொல்றது, என்ன சொல்றதுன்னா அதெல்லாம் அச்சுவை அச்சுவைன்னு சொல்லுது. மேல இருக்கு அச்சுவை இருக்கு, அதாவது பரமதம் பரமதம்னா பரம ஆகாசம் அப்படின்னு சொல்றோம். ஆழ்வாரே சொல்றாரா இல்லையா பரம ஆகாசம் பரம ஆகாசம்னா பரமதம் பரமதம் வைகுண்டம் வைகுண்டம்னு சொல்றீங்களே தவிர எங்க இருக்கு. திருமங்க ஆழ்வாருக்கு ஒரு இடத்துல கோமே வந்துருக்கு, ஏறார் முயல் விட்டு காக்கை மீன் போவதேன்னு சொன்னார். ஏறார் முயல், முயல் மாமிசம் கீழே கிடைக்கிறது, காக்கா மாமிசம் மேல கிடைக்கிறது. அதுக்கு இந்த காக்கா மாமிசத்துக்கு போய் எல்லாரும் ஆளாலும் அலையறே முயல் மாமிசத்தை பிடிச்சிட்டா என்னன்னு கேட்டார். என்ன சுவாமி இப்படி ஆழ்வா இருப்பான், மாமிசத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரேடா, என் முயல் காக்கா மாமிசம்னா ஆகாசத்துல இருக்கிறதுனா சீவை குண்ட எங்கேயோ இருக்கு ஆகாசத்துல தெரியாது நமக்கு, முயல் மாமிசம்னா கீழே அச்சாவதார திபதேசனுக்கு. இதெல்லாம் சுத்திகள்லாம் நிறைய சொல்லுது சுவாமி பரமதம் பரமதம்னு. அதான் அச்சுவேன்னு சொன்னா அது வாண்டான்னா இச்சுவை இது நேரம் இருக்காரு. இந்த போனோம்னா பெருமாளை பிரத்யட்சமா செஞ்சுள்ளமோ இல்லையோ, இதான் இச்சுவை. அச்சுவை பரமதம் வேண்டாம், அச்சுவை பெரினும் வேண்டே. என்ன சொன்னா அரங்கமான அகருளானே, அரங்கம் பெரினும் வேண்டே. பெருமாள் சொன்னார் அழிவீர் நீ திருநாமத்தில சொல்லிட்டு உமக்கு நான் பரமதம் கொடுத்தே ஆகணும். அவர் சொல்றார் கொடுத்து பாருமே, எனக்கு வேண்டவே வேண்டாம், நீ கொடுத்தீர்னா நான் திருப்பி கொடுத்துருவேன். ஆழ்வீர் இந்த பரமதம் வச்சுக்கோ அப்படின்னார். ஆழ்வார் சொல்றார்
பரவதெல்லாம் எனக்கு கொடுத்தவங்க நான் வாண்டான்னு சொல்லிடுவேன், எனக்கு வாண்டாம் வாண்டாம் சுவாமின்னார். ஏன் வேண்டாம் அப்படின்னா, இல்ல இல்ல கொடுத்து பாரு நான் சொல்றேன், என்ன சொல்றேன்னு பாரு, கொடுத்து பாருமே அப்படின்னார். எனக்கு பரமவிதமா வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன், ஏன்னா தேவாள் பிரத்யட்சமா இங்கேயே சேவை சாதிக்கிறது இல்லையோ, அதனால எனக்கு பெரினும் வேண்டேன், கொடுத்தா கூட வேண்டாம். ஏன்னா பெருமா இந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்கும், அதுக்கு பிடிக்கிற போது உன்னை வாங்கி கொடுக்கணும், எங்கேயாவது போகும், போகும்போது அது ஏதாவது போய் கடையில் போய் அத்தை மணம் இத்தனை மணம் வாங்கணும் வாங்கி கொடுக்கும், இதே அதை வாங்கி கொடுன்னு கேட்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு சின்ன குழந்தை இருக்கு, இந்த சின்ன குழந்தைக்கு நம்ம அது போகும்போது நம்ம கேட்கும் சாக்லேட் வாங்கி கொடு, சாக்லேட் வாங்கணும், அப்போ வாங்கி கொடுக்கணும், அதுக்காக தான் அது கேட்டுட்டே இருக்கும். அப்போ வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இது பேசாமல் இருந்துடும், வாங்கி கொடுத்தாலும் இன்னும் வாங்கி கொடுக்கலன்னா அவனும் பேசாமல் இருந்துடும். ஒருவேளை இது தாயார் தோப்பனாரை விட்டு வழி மாறி எங்கேயோ மாட்டி கொடுத்து, அப்போ காவலை அழி பிடிச்சி வச்சுருட்டார். அப்போ அவருக்கு அவர் சொல்கிறார், ஒலிபெருக்கியில் கூப்பிட்றார், இன்னார் இன்னாருடைய குழந்தை, இந்த பேருடைய குழந்தை, இத்தனை வயசு உள்ள குழந்தை இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். இந்த குழந்தை அழுதுட்டே இருக்கும், இந்த அழுகி நிற்கிறதுக்காக அப்போ அவர் சாக்லேட் கொடுத்து பார்ப்பார், வேண்டாம் வேண்டாங்க அது. ஏன்னா அப்போ அது கேட்டுதேன்னா அம்மா அப்பாவோட இருந்தபோது அது ஆசையாக கேட்கறது, இப்போ இதை கேட்டால் வேண்டாங்கிறது. இப்போ ஆழ்வாரோட சிதி எப்படி இருக்குன்னா, எல்லாரும் வேணும் வேணும்னு சொல்கிறா, இவரனோ கொடுத்தா வேண்டாங்கிறாரு. நான் திருநாமத்தை அதுக்காக சொல்லவே இல்லையே, ஸ்வயம் பிரயோஜனமாக பெருமாளுடைய திருநாமத்தை நாம் ஒரு பலனுக்காக நாம் அதை சொன்னோம் அல்லோமே, ஆகையினாலே தேவரின் கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம், பரவதுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னாரே, யார் இந்த மாதிரி சொல்லியிருக்கான்னா, மூணு பேர் சொல்லியிருக்கான். அனுமான் சொன்னார், தொண்டடிப்புடியாழ்வார் சொன்னார், இவாள்லாம் சொன்னது அனுமாரும் இல்லை திருப்பானாழ்வார் சொன்னார், மூணு பேர் சொன்னாரா, திருப்பானாழ்வார் வேண்டாருட்டார். எனக்கு வேற பலமே சொல்லலையோ இல்லை, பத்து பாஷரை சொல்லி முடிச்சாரு, இதா பலம் கேட்டாரா, பலமே வேண்டாருட்டார். இது நீலமேனி ஐயோ நிறகொண்டது நெஞ்சினிய, இது சொல்லி முடிச்சு என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, இந்த அமுதை பார்த்துட்டேன் வேற எதையும் பார்க்காதுன்னு. அப்ப பரமதும் சேர்த்தி தான் அதுல வாண்டான்னு அனுமான் சொல்றார், ஸ்னேகோமே பரமோராஜன்னு துயர் நிட்டம் பிரதிட்டிதா பக்திஷன்யதா வீர பாவோ நான்யத்த கச்சதின்னு சொன்னார். அதாவது ஸ்னேகோமே பரமோராஜன்னு, பரமோராஜன்னு அனுமான் தனியா ஓரமா நிற்கிறார், ராமன் எல்லாரையும் கூண்டு போகிறார், வைகுந்தத்துக்கு கூண்டு போகிறதுக்காக நின்றுருக்கார். அப்ப எல்லாம் புல்லு பூண்டு எல்லாம் எல்லாரையும் வாங்குவாங்க, எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாம் பரமதம் போலாம்ட்டார். ராமன் அதாவது ராமாவதார காலத்தின் போதே புறப்படுகிறதுக்கு தயாரா இருந்துட்டார். அப்போ அனுமான் மட்டும் ஓரமாக நின்றிருந்தார். அப்போ கேட்டார், சரி அனுமன் வரீரா போலாமான்னா, தேவாளுடைய திருமேனியில இங்கே இருக்கிற கோதண்டராமனுடைய திருமேனியிலே எனக்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருக்கக்கூடிய மாந்தோர் மறுபடியோடு இருக்கக்கூடிய தேவர்களை சேவித்த கண்களாக பரவதத்தை நீ கொடுத்தாலும் சரி, நான் அங்கே போய் வர்றதா இல்லை சேவிக்கிறதா இல்லை, தேவரீரை இங்கேயே சேவிச்சுக்கிறேன், இங்கேயே இருக்கேன்னு தைரியமாக சொன்னவர் அனுமான் மட்டும். திருப்பானாழ்வாரும் அதே கோஷ்டி, தொண்டர்டிப்புடைய ஆழ்வாரும் அதே கோஷ்டி, இவா எல்லாம் பெரிய பெருமாளை இங்கேயே சேவிச்சுக்கிறே போகிறோம் அப்படின்னு சொன்னாரா. அப்போ அனுமான் எப்படி சொல்லி போந்தாரோ அதே போல ஆழ்வாரும் இவ்விடத்தே அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான கருளானே. பாலு சில பேர் சொன்னா பாலு கசகமா புளிக்குமா, எனக்கு பாலு கசகமா புளிக்குமாலாம் எனக்கு தெரிய வேண்டாம், பாலே வேண்டாங்கிறே, அப்புறம் என்ன பால் குதிக்குமா கசகுமாறு பேச்சு வேற விட்டுருக்கானா எனக்கு, இல்லையே பரவதம் ரொம்ப நல்லா இருக்குமே, அப்படியாகும் இப்படியாகும் எவ்வளவோ கல்யாண குணங்கள்லாம் வருமேண்ணா, அது புளிச்சா என்ன கசந்தா என்ன, பாலை பத்திய விசாரமே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கு மேல அது வேணுவார் வேற கேட்டிருக்கிறேன் பெருவாழ்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அது பெரிய பெருமாளிடத்திலே கொடுத்த மோட்சத்தையும் வாண்டான்னு தவிர்க்கக்கூடிய ஒரு பெருமை வைத்தவர் தான் தொண்டரடி பொடியாழ்வார். பச்சமா மலை கோல்மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரே ஆயுதம் கொடுந்தே என்னும் இச்சுவை தவிரையான்போ இந்திர லோகமால் அச்சுவ பெருடும் வேண்டேன் அரங்க மாநகருளானே. பரம்பதத்தையும் சொல்லுவோம், கோவில்னு சொல்லப்படுகிற திருவரங்கத்தையும் சொல்லலாம், அனுபவத்தை விட்டுடுவோம், பரம்பத அனுபவத்தை விட்டுடுவோம், கோவில்ல வந்து அந்த அனுபவத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. அந்த பரமதம்ங்கிற அனுபவத்தை விட்டுவிட்டு கோவில்னு சொல்லப்படுகிற திருவரங்கத்திலே அழகு இருக்கிறதா சௌந்தர்யம் உள்ளது, எளிமை இருக்கிறதா சௌலபியம் உள்ளது, கிடக்கிற கிடப்பு இருக்கே பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியதான அந்த கிடப்பு
கிடந்ததோர் கிடக்கை அழகுன்னு சொல்ல ஒரு சயனித்திருக்கக்கூடிய அந்த அந்த பாங்கு இருக்கு. அதை பார்த்தா தாழ்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய தன்மை. நம்ம போல இருக்கக்கூடியவர்களும் எம்பெருமான போய் சேவிக்கிற போது பெருமாள் அவளை பார்த்து வந்தியா இங்கதான் வந்தியான்னு கேட்கிறாரோ இல்லையோ, அப்படி அங்குள்ளவர்களும் கூட இங்கு வரும்போது அவர்களுக்கும் சேவை சாதிக்கக்கூடிய பெருமையை கொடுத்திருக்கக்கூடியதான அந்த கோவில்னு சொல்லப்படுகிற திருவரங்கம் இருக்க, அந்த திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய பெருமை பர்வதத்திலும் இல்லை அப்படின்னு சொல்றோம்னா அழகு இருக்கு, எளிமை இருக்கு, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உள்ளது, கிடக்கக்கூடிய கிடக்கை அழகு இருக்கு, எல்லாரையும் மேலிருக்கக்கூடியவர்கள் கீழ் வந்தாலும் அவர்களுக்கும் எல்லா சேவையும் கொடுக்கும்படியாக பெருமாள் எளிமையோடு கிடக்கக்கூடிய கிடப்பிற்க அந்தனுடைய பெருமையை ஒரு நாளும் சொல்லி வாழ முடியாது. அச்சுவை பெருணும் வேண்டே அரங்கமா நகருளானேன்னு சொல்லி முடிக்கிறார். சாரம், இந்த பாசுரத்துக்கு சாரம் அப்படின்னு சொன்னா திருநாமம் சொல்லுவது ஒரு அனுபவம் அப்படின்னு வச்சுட்டோம்னா பரமதத்துல கூட அந்த திருநாமத்தை சொல்லக்கூடிய அனுபவம் கிடைக்குமா? தெரியாது இல்லையா? இங்க திருநாமத்தை சொல்ற அனுபவம் இங்க கிடைக்கிறது, சரி அங்க பரமதத்துல அந்த அனுபவம் கிடைத்தாலும் இங்கேயும் திருநாமத்தை சொல்லலாம், பரமதத்திலையும் பெருமாள் திருநாமத்தை சொல்லலாம். ஆனா பரமபதத்திலே பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு மகிமை இருக்கு, அதை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்ததாக இருக்கக்கூடிய மகிமை எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டா திருவரங்கத்திலே கிடைக்கும். அங்கே சொல்லக்கூடியதற்கு இங்கே சொல்லக்கூடிய திருநாம மகிமைக்கு ஒப்பு அங்கே கிடைக்காதுன்னு சொல்ற சாரம்தான். அப்படின்னா என்னப்பா, திருவரங்கத்துல இருந்து திருநாமத்தை சொல்லிருக்கோம், இதனுடைய இதுக்கு இருக்கக்கூடிய பெருமைக்கு ஒப்பு பரவதத்திலே சொன்னாலும் கிட்டாது அப்படிங்கிற அந்த சாரத்தை தான் இப்பாசுரம் மூலமாக பூர்வர்கள் எல்லாம் அருளி உள்ளார்கள் அப்படிங்கிறத இவ்விடத்திலே அறிந்ததை தெரிந்ததை ஏதோ சில காலங்களுக்கு சொல்லும்படியான ஒரு பிரார்த்தத்தை கொடுத்த கோட்டியாருக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு ஆழ்வார் திருவடிக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீவன் சரண்.